உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. இங்கே மாவட்ட மயிலெழுத்துக்களே, இந்த பணிகள் நடக்குது என்று கேள்விப்பட்டவுடன் வரலாறு பாடத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்று அதிலே அவர்கள், நான் ஒரு ரெண்டு மூணு கல்லூரிகளிலே சென்று அதை பார்வையிடும் பொழுது ஒரு சிறப்பான பணியை, அந்த கல்லூரியிலே வரலாறு ஆசிரியர் கூட நடத்த முடியாத ஒரு பணியை சிறப்பாக செய்ததன் காரணமாக இந்த பதிவு அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எங்களுடைய கட்டாயத்தின் காரணமாகவும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததால் எங்களுக்கு மாவட்ட மைய நூலகத்துக்கு இன்னும் அரசு பல உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் காரணமாக அவரை நான் அழைத்து, சார் இன்றைக்கு உங்களுடைய வரலாறு பாடத்தை எங்கள் மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் இந்த நிகழ்வை நாங்கள் அரசுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரிலே இன்றைக்கு வந்திருந்து அந்த வரலாறை, இந்திய வரலாறை உங்களுக்கு அருமையான முறையில் எடுத்து விளக்குவதற்காக தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா அவர்கள் வரி புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வரு என நூலகத்துறையின் சார்பாக இதுகாரம் குரூப் தகுப்பி வருக வருகின்றோம். அதுபடியாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய முதன்மை நூலகர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஓரிரு வார்த்தை பேசும்படி அன்போடு கேள்விக்கிறேன். இந்த பதிவு பொது நூலக இயக்குனர் அவர்களுடைய பார்வைக்கு செல்வதால் வயலட் அவர்களை ஒவ்வொரு வார்த்தைகள் இந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துறை வழங்க முடியும். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிற சாரை என்ன நன்றியோடு அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இலவச பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மாத்திரம் இல்லை, வருகிற குரூப் 2 எக்ஸாமில் நீங்கள்லாம் பாஸ் பண்ணி இதில் நிறைய பேர் செலக்ட் ஆகி எங்களுக்கு நீங்கள் பெருமையை சேர்த்து தர வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையை முன்னோடியாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு தீவிரமாய் நன்றாக படித்து நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்தையை முறித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்களுடைய மாவட்ட மையத்தினுடைய இரண்டாம் நிலை நூலகர் முத்துலட்சுமி அவர்களை ஒரு வார்த்தையில் தன்னுடைய வாழ்த்தையை பேச வேண்டுகிறேன். இன்று இந்த வகுப்பினை நடத்துவதற்கு வருகை தந்திருக்கும் நல்லாசிரியர் திரு செல்லப்பா அவர்களை வரவேற்கிறேன். இங்கு கலந்து கொண்டுள்ள மாணவமணிகள் அனைவரும் விரைவில் தேர்வு நல்ல சிறப்பாக எழுதி நல்ல முறையில் தேர்ச்சி பெற்று வருவதற்கு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய மாவட்ட மையத்தினுடைய மூன்றாம் நிலை ஒரு கண்ணுபிள்ளையர்களை ஒரு வார்த்தையில் வாழ்த்துறை வழங்கி அதன் முடிவு அன்பு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்கும் உரிய மாவட்ட மைய நூலகர் திருமதி வைலட் மேடம் அவர்களே, அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, என்னுடைய சகோதரி முத்துலட்சுமி மேடம் அவர்களே, மற்றும் சக பணியாளர் அவர்களே, நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த போட்டோகிராஃபர் அந்த இது சேனல் நிகழ்ச்சியை எடுக்க வந்திருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிஎன்பிஎஸ்சி இலவச பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆமாம், அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு நீங்கள் படிக்கணும், நிறைய பேர் வந்து கலந்துக்கணும், இல்லை எல்லோரும் பாஸ் ஆகணும், ஒரு அக்கறை எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் ரொம்ப அக்கறையாட்டு வந்து செயல்படுத்துறது வந்து மரியாதைக்குரிய முத்துகிருஷ்ணன் அவர்கள் மேடம், வைலட் மேடம் அவர்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் இதை பார்க்கும் போய் சங்கடமாக இருக்குது. அவர் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அவங்களுக்கு. இவங்களை பார்க்கும்போது எனக்கே சங்கடமாக இருக்குது. நிறைய எல்லோரும் ஒரு ஒரு 200 பேராக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம். பேப்பர்லாம் போட்டு விளம்பரப்படுத்தி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஆக கம்மியாக இருக்கும்போது எங்களுக்கே மனசு முதல் நாள் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதே அளவு கூட்டம் கடைசி வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆமாம், எவ்வளோ முயற்சி பண்ணி நாங்கள் இப்போ ஒரு சரி இது இந்த அளவாக இருக்கா, இன்னும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அதை வந்து அது மட்டும் போதாது, லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. லைப்ரரியில் வந்து நான் மேலே ரெஃபரன்ஸில் அவங்களால இருந்தேன். நீங்கள் உங்களையெல்லாம் யாரும் பார்க்கல, ஒன்று ரெண்டு பேரும் பார்த்துருப்போம்னு நினைங்க, மற்றபடி ஆட்களை யாரும் கவனிக்கல. வாங்க வந்து ரெஃபரன்ஸ்லாம் வந்து நிறைய புக் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்குள்ள சப்ஜெக்ட் இருக்குது. ஐஏஎஸ்ஸு மற்றபடி எல்லா புக்கு இருக்குது. நீங்கள் வாங்க படிங்க. உங்களுக்கு இல்லாத புக்கெல்லாம் எங்களை எழுதி கொடுங்க, நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு இயக்குநர்கிட்ட சொல்லி. ஆமாம், உங்களுக்கு என்னெல்லாம் புக்கு தேவை அந்த புக்கெலாம் நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தையும் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். என்னென்ன புக்கு உங்களுக்கு தேவை, அது படிக்கிறதுக்கு என்னென்ன புக்கு தேவை என்னான்னு பார்த்து வாங்கி மேலிடத்தில் அனுப்பி உங்களை வாங்கி படிக்கிறது எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க சாரு.
அதனால் நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு எங்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுத்து நீங்களும் படித்து எல்லோரும் நல்லபடியாக வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்து முடிச்சுக்கொள்கிறேன். அவர் சொன்ன மாதிரி கடந்த முறை நாங்கள் பயிற்சி வகுப்பு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளாமல் எங்களுடைய மாவட்ட மைய நூலகத்திலே குறிப்பு உதவி பகுதியிலே இருந்து படித்து கொண்டு கடந்த முறை குறிப்புகளே 3 மாணவிகள் தேர்ச்சி பெற்று எங்களுடைய மைய நூலகத்தில் படித்து தேர்ச்சி பெற்று இன்றைக்கு திருநெல்வேலியிலே வருவாய் ஆய்வாளராக ஒரு மாணவி பணிபுரிந்திருக்கின்றார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரிந்திருந்தார், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணிபுரிந்திருந்தார். இதை பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளாத நாங்கள் கூட கிண்டலாக சொல்லுவேன், கீழே பயிற்சி வகுப்பு நடக்கிறது என்று. இல்லை சார், அதை பற்றி ஒன்றுமில்ல, நாங்கள் வந்து குரூப் டிஸ்கஷனில் இருக்கிறோம், நாங்கள் இருந்து படிக்கிறோம். நாங்கள் அந்த 3 மாணவிகளும் ஒன்றா உட்காந்து படித்து ஒன்றா வேலைக்கு போயிட்டாங்க. அவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பு இன்னும் 1 மாதத்தில் முடிஞ்சிடும், நவம்பரோடு முடிச்சிடுவோம். அதுக்கு அப்புறமும் அரசு எப்பொழுது உத்தரவு, இப்போ அரசு உத்தரவு தொடர்ந்து வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவுகளெல்லாம் இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அரசு உத்தரவு கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம். நீங்கள் எங்களுடைய மாவட்ட மையத்தில் அனைத்து நூல்களும் இருக்கின்றன. இன்றைக்கு போட்டித் தேர்வுக்குள்ள அனைத்து நூல்கள் மற்றும் பருவேடுகளும் நாங்கள் வாங்கி அரசு வாங்கி வைத்திருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி இன்னும் பல வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும் என்பதை தான் அவர்கள் வந்து உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நீங்கள் எங்களுடைய மாவட்ட மைய நூலகத்தில் குறிப்புதவி பிரிவிலே இந்த பயிற்சி வகுப்பு முடிந்த பிறகு நீங்கள் பல பேர் வர வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். நீங்கள் வந்து இருந்து அனைவரும் வேலைக்கு செல்ல வேண்டும், அது ஒன்று தான் எங்கள் பணியாளர்கள் அத்தனை பேருடைய குறிக்கோளும் கூட. இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, நான் நேற்று பொதுப்பணித்துறைக்கு அங்கே அலுவலகத்துக்கு ஒரு அழைப்பு கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். அப்பொழுது திருநெல் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு பகுதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய், வைதின்கான் அவர்களுடைய சட்டமன்றத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் இந்த மாவட்ட மையத்துக்கு ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு குடிநீர் உங்களுக்காக, ஏனென்றால் நான் மாறி மாறி இந்த மக்களுக்கு குடிநீர் வேண்டும் என்று பலமுறை அங்கே மாவட்ட ஆட்சியருடன் விண்ணப்பத்தின் காரணமாக அந்த டெண்டர் வைக்கப்பட்டு குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இன்றைக்கு மாவட்ட மையத்துக்கு நேற்று நான் சென்றிருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னொரு 15 நாளில் வந்து அந்த வேலை நடைபெறும் என்று கூறினார்கள். இந்த மாதிரி இந்த பணிகளெல்லாம் இங்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு இந்த பதிவை நாங்கள் அரசுக்கு அனுப்புவதற்காக பதிவு பண்ணி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சார் வந்து எல்லாரும் வேலை கிடைக்க முன்னால் தான் படிப்போம், சார் வந்து வேலை கிடச்சி வேலை பார்த்து பணி நிறைவு பெற்ற பின்னரும் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம், பணி நிறைவு பெற்றாச்சு, வேலை முடிஞ்சாச்சு, இனிமேல் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா யாரும் நினைக்கக்கூடிய சாதாரணமாக மனதில் எழுதக்கூடிய ஒரு இது. ஆனால் அவர் பணி நிறைவு பெற்ற பின்னரும் ஒரு முனைவர் பட்டத்தை 2004 ஒரு முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் தொடர்ந்து பணி நிறைவு பெற்றாலும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பண்ண வேண்டும் என்று முனைப்போடு பணியாற்றுகின்ற செல்லப்பா அவர்களை வருக உங்களுக்கு வழிவிட்டு நாங்கள் செல்கின்றோம். உங்களுடைய வகுப்பை நீங்கள் தொடங்க முடியும், உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட நூலகர் அம்மா அவர்களே, எங்களோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற நூலகர் முத்துகிருஷ்ண ஐயா அவர்களே, மற்றிருக்கிற நூலக பொறுப்பாளர்களே, அருமை மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வணக்கம். வரலாறு பாடம் நடத்த வேண்டும். வரலாறுனால் இப்போ வந்து பள்ளிக்கூடங்கள்லேயும் கல்லூரிகளிலும் ஒரு புறம்போக்கு பாடம், தமிழே புறம்போக்கு பாடமாக தான் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில். இதில் வரலாறு பாடத்தை நாம் நடத்தணும். வரலாறு உங்களுக்கு தெரியணும், 10வது வகுப்பு வரைக்கும் தான் வரலாறு சொல்லி கொடுத்தாங்க. 11வது வகுப்பு 12வது வகுப்புக்கு போகும்போது பாடப்பிரிவு பிரிக்கப்படுது, ஆனால் வரலாறு 10வது நின்று போகுது. ஆனால் அந்த குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி இதில் பொது கேள்வி கேட்காங்க, ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு போன்ற பொது கேள்விகளுக்கு 30% வினாக்கள் வரலாற்றில் இருந்து தான் வருகிறது, அது உங்களுக்கு தெரியும். அப்புறம்தான் போய் படிக்காங்க, வரலாறு அப்படி வருது. வரலாறு படிக்கும்போது அதுக்குள்ளே உள் பாடங்கள் நிறைய வேணும். புவியியல் பாடம் அதில் தான் வருது, வரலாற்றுக்குள்ளே தான் இருக்குது. புவியியலுக்கு அடுத்தாக்கில் சமூகவியல் அதில் தான் வருது, குடிமையியல் அதில் தான் வருது, வாழ்வியல் அதில் தான் வருது, மனிதவியல் அதில் தான் வருது. இது எல்லாமே உள்ளடக்கியது தான் வரலாறு. முகம் இருக்குது, முகம்தான் வரலாறு. அதில் கண் என்பது புவியியல், காது என்பது சமூகவியல், வாய் என்பது மனிதவியல், வாழ்வியல், இப்படி போகும், குடிமையெல்லாம் போகும். இதில் வரலாறு என்பது நமக்கு தெரிய வேண்டும்.
அது இந்திய வரலாறு நாம் படிக்கணும். நான் இந்திய வரலாறு இங்கே சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதோ கற்பிக்கின்ற பொழுதோ உங்களுக்கு அது பூரம் தெரியும். நான் வரலாறை சொல்லுகின்ற பொழுது நான் வந்து இந்த வரலாறை இங்கே நடத்துவதற்கு விருப்பம் என்ன என்றால், ஒரு மணி நேரத்தில், கரெக்டாக உங்கள் மணியை பார்த்துக்கிடுங்க, ஒரு மணி நேரத்தில் இந்திய வரலாறை மாவீரன் அலெக்சாண்டரிலிருந்து கிமு 323 படையெடுத்து வந்தபோது, பாபிலோன் என்னும் இடத்தில் கிமு 323 ஜூன் 19 அவர் காலமானார். அதிலிருந்து இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் இந்திய வரலாறை நான் ஒரு மணி நேரத்தில் உங்கள் மனதில் பதிய வைக்கிறேன். எந்த குறிப்பும் கையில் வைத்துக் கொள்ள மாட்டேன். எந்த குறிப்பும் இதெல்லாம் சும்மா வச்சிருக்காங்க. எதையும் பார்க்க மாட்டேன், எதையும் குறிக்க மாட்டேன். உங்கள் மனதில் பதிய வேண்டும். நினைவாற்றல் எப்படி வருகிறது? நினைவாற்றல் முக்கியம். ஆற்றலிலே முக்கியமானது நினைவாற்றல். அந்த நினைவாற்றல் வேணும். சரி, கிமு 323 ஒரு வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், அறிமுகம், இந்தியாவை பற்றி. இந்தியாவில் வடபகுதியிலிருந்து தென்பகுதி வரைக்கும் ஞானிகள் பிறந்த ஊர், பழமையான ஊர், போற்றுதலுக்கு ஒரு ஊர், செல்வ செழிப்பு மிகுந்த இந்தியா. வடக்கே ஒரு அறிவாளி பிறந்தான், கௌடில்யர். தெற்கே ஒருவன் பிறந்தான், திருவள்ளுவர். ஞானம், அவங்களுக்கெல்லாம் ஞானம், அது யார் கொடுத்தா? கௌடில்யருக்கு, வட இந்தியா. இங்கே திருவள்ளுவர். அதுக்கப்புறம் இந்த நாடு, இந்திய நாடு, மாவீரன் அலெக்சாண்டர் படையெடுத்து இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியாவினுடைய ஆத்மாவை இழந்தோ. அதன் பின்பு கோரி முகமது படையெடுத்த போது, முகமது கோரி 1191 படையெடுத்த போது நம்முடைய அரசியலை இழந்தோ. அதன் பின்பு ராபர்ட் கிளைவ் பிளாசி யுத்தத்தில் படையெடுத்த காரணத்தினால் இந்தியாவின் பொருளாதாரத்தை இழந்தோம். இந்த ஆத்மா, இந்த அரசியல், இந்த பொருளாதாரத்தை மீட்டி எடுத்தது 1947 ஆகஸ்ட் 15 இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற நாளுக்கு பின்தான் இந்த ஆத்மா, இந்த பொருளாதாரம், இந்த அரசியல், இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. இப்படி வரணும். இனி மாவீரன் அலெக்சாண்டர் படையெடுத்து வருகின்ற பொழுது அவன் நிறைய சொல்லலாம், உங்களுக்கு தெரியும். கிரேக்கில் திருமணம் போனான், வந்தான், பாபிலோனில் இறந்து போனான். ஏன் இறந்து போனான்? அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். அம்பி என்பவன் தம்பியானான். அம்பி என்கிற இந்து அரசன் தம்பியானான்னு புரியணும். சமாதான உடம்படிக்கு பயந்து விட்டான் அர்த்தம். போரஸ் மன்னன் புருஷோத்தமன் எதிர்த்து போரிட்டான், தோற்றான். தைரியமாக எதிர்த்ததினாலே இழந்த இடத்தை அலெக்சாண்டர் திருப்பி கொடுத்தார். இது அப்படி போகுது. இந்த பாடத்தை நான் சொல்லி முடித்த உடனே எதில் எதில் கேள்வி வரும், எதில் எதில் அது வருங்கிறது புறவு பார்த்துக்கிடும். ஆக இந்த செலிகுஸ் அவனுடைய போர்ப்படை தளபதிகளெல்லாம் சேர்ந்து இவன் பாபிலோனில் இறந்த உடனே ஏன் இறந்தானே நானும் யோசித்து யோசித்து பார்த்தேன். அப்போ படகு கிடையாது, கப்பல் கிடையாது, அதனால் ஜீல நதியை கடந்து போகிறான். ஜீல நதியை கடந்து போனதுனாலே அவன் உடம்பில் ஐஸ் கட்டி தண்ணி, தோலில் மரத்து, விஷக்காய்ச்சல் வந்து, கொடிய காய்ச்சல் வந்து இறந்து போனார். செலிகஸ் அவருடைய போர்ப்படை தளபதி, பல தளபதிகள் உண்டு. செலிகஸ் நிகோடர் என்பவன் ஒருத்தன் அந்த தொடர்ந்த படையை அலெக்சாண்டர் போரை செய்ததை தான் தொடர வேண்டும் என்பதற்காக பஞ்சாபை அவன் போரெடுத்தான். பஞ்சாப்னா என்னதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ், 5 நதி ஓடுவதால் பஞ்ச் என்பது பஞ்சாப். அதனால் அந்த பஞ்சாபு செழிப்பு உள்ள பகுதி. அந்த செழிப்புள்ள பகுதியை போரிட்டு வெற்றி பெற வேண்டும்.
யாரிடம் போரிட்டார்? சந்திரகுப்த மௌரியர். அந்த சந்திரகுப்தர் மௌரியர் யார்? அதற்கு முன்னாடி நந்த வம்சம் என்கிற ஒரு மன்னன் கொடுங்கோல் ஆட்சி செய்தார். அவனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற சந்திரகுப்த மௌரியர் சேலகிருஷ்ணிகளுடன் இருக்கிறார். போரில் சந்திரகுப்த மௌரியர் வெற்றி பெற்று விட்டார். செல்லிகுஷ்ணிகோடர் தோற்றுவிட்டார். தோற்றதும் சமாதான உடன்படிக்கை செய்து, ரெண்டு பேரும் சமாதானம் செய்து, தன்னுடைய மகளை சந்திரகுப்த மௌரியருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ஆக திருமண உறவில் அவர்கள் ஒன்றாகிவிட்டார்கள். ஒன்றான உடனே பலிஸ்தானம், ஹிராவுட், கந்தகார், காபூல் ஆகிய நான்கு இடங்களை மகக்கொடையாக, வரதட்சணையாக, சீதனமாக அப்போதே மகளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. மகளுக்கு கொடுக்கப்பட்டதனால் இவன் பரிசு கொடுத்தான் சந்திரகுப்த மௌரிய. யாருக்கு? செல்லிகுஷ்ணுடருக்கு. அதுக்கு பரிசாக 500 யானைகளை கொடுத்தான். இது சந்திரகுப்த மௌரியர். மௌரியுடைய ஆட்சியில் அவருக்கு பின்பலம் யார்? அவருக்கு பின்பலம் யாருக்காவது ஒருத்தருக்கு பின்பலம் இருக்கணும். அந்த பின்பலம்தான், அந்த பின்பலம்தான் சாணக்கியர். அர்த்த சாஸ்திரம் என்ற அற்புதமான நூலை, நீதி நூலை, எப்படி ஒருவன் ஆள வேண்டும், எப்படி ஒருவன் ஆட்சி செய்ய வேண்டும், மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒரு அற்புதமான நூல் எது? அர்த்த சாஸ்திரம். எழுதியது யார்? சாணக்கியர். அவருக்கு விஷ்ணுகோபர் பௌடியில் எல்லாம் பேருண்டு. இந்த சந்திரகுப்தம் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மெகஸ்தனி என் மகள் எப்படி இருக்கிறாள் என்பதை நலம் விசாரிப்பதற்கும் கிரேக்க தூதுவர் மெகஸ்தனிஸை இந்தியாவுக்கு அனுப்பினார். மெகஸ்தனிஸ் கிரேக்க தூதுவர். அவன் இந்தியாவை பூரா சுற்றினான். பாடலிபுத்திரம் போனான், மும்பை போனான், கல்கத்தா போனான், டெல்லி போனான், இந்தியா முழுவதும் சுற்றினான். நம்மளும் டூர் போகிறோம், மண்ணாக பார்த்துட்டு மண்ணாக வந்துடுதோம். அது என்னது ஏது கேட்கணும், அது கேட்கல, ஆனால் போயிட்டு வந்துடுதோம். மெகஸ்தனிஸ் அப்படி சுற்றி ஒரு அற்புதமான நூலை எழுதினான். இந்தியாவினுடைய வரலாறை, இந்தியாவினுடைய புவியியலை, இந்தியாவினுடைய பழக்க வழக்கத்தை, இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை, அத்தனை நாகரிகத்தை, பண்பாட்டை எல்லாம் அருமையாக எழுதினான். அந்த நூல் தான் இண்டிகா. இண்டிகா என்று நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். அந்த மெகஸ்தனிஸ் எழுதி இப்படி இருந்துருக்கவர் சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி, நகராட்சி, பாடலிபுத்திராட்சி, அருமையான ஆட்சி, அதெல்லாம் புத்தகத்தில் வருது. அது பின்னாடி, ஏன்னா ஓராண்டு ஈராண்டு நடத்த வேண்டிய படத்தை ஒரு மணி நேரத்தில் நான் முடிக்கிறேன், அதான் முக்கியம். ஆக இந்த சந்திரகுப்தர் ஆட்சிக்கு பின் அவருடைய அருமை மகன் பிந்துசாரர், பிந்துசாரருக்கு பின் அவருடைய அருமை மகன் சாம்ராட் அசோகன், அசோகன் ஆளுகிறார். அசோகனுக்கு மண்ணாசை, இன்னும் நாட்டை பிடிக்க வேண்டும், நாட்டை விரிவுபடுத்த வேண்டும், ஆகவே பரந்த அளவுக்கு இந்தியா இருக்க வேண்டும். ஆகவே அந்த அசோகர் என்ன செய்தார்? எல்லா இடத்தையும் பிடிச்சாச்சு, தெற்க வரைக்கும் வந்தாச்சு, மைசூர் வரைக்கும் வந்தாச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிகிட்டே போகிறேன். காஷ்மீரிலிருந்து மைசூர் வரை, அங்கு இன்றைக்கி இருக்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானும், ஆப்கானிஸ்தானும், லாகூர், அந்த பக்கம் தவுலத்துக்கான், உஸ்தலத்துக்கான் போன்ற இடங்களெல்லாம் சேர்த்து தான் ஒரு மாபெரும் அரசு. எந்த அரசு? சந்திரகுப்த மௌரியருடைய அசோகருடைய அரசு. அந்த சந்திரகுப்தருடைய மௌரியருடைய மகன் பிந்துசாரர், பிந்துசாரருக்கு பின் சாம்ராட் அசோகன். அசோகனுக்கு ஒரே ஒரு நாடு துன்பம் தருகிறது, அதையும் இணைக்க வேண்டும், கலிங்கப்பூர். கலிங்க நாட்டின் மீது படையெடுத்தார். கலிங்க நாட்டில் படையெடுத்ததுனால் ரத்து ஆறு ஓடிச்சு. அதில் நிறைய பேர் செத்து போனாங்க, போனாங்க, போனாங்க. ரத்து ஆற பார்த்தார், ஐயோ இவ்வளோ பேரை நம்ம கொண்டுட்டோமே, ஆகவே இனி வாழ்முரசு என் கையில் கொட்டாது, ஒட்டாது, இனி அறமுரசு கொட்டும். புத்த மதத்தை தழுவினார். புத்த மதத்தை தழுவி என்ன செய்தார்? தன் மகன் மகேந்திரன், தன் மகள் சங்கமுத்திரி, இவர்களை புத்த மதத்தை பரப்ப இலங்கைக்கும் ஜாவாவுக்கும் சுமித்ராவுக்கும் அனுப்பி வைத்தார். ஆகவே புத்தருடைய காலத்தில்
சந்திரகுப்த மௌரியருடைய மௌரிய பேரரசு காலத்தில் புத்த மதம் இந்தியாவில் பரவியது, வெளிநாட்டிலும் பரவியது. அப்பொழுது அங்கங்கு இருந்த நாடு. அதுக்கு அப்புறம் சந்திரகுப்த மௌரியர் மௌரிய பேரரசு முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழித்து குசானர்கள்னு ஒருத்தர் வர்றார். குசானர்களுடைய மன்னன் பேர் யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா? வெரி குட், உங்களுக்கு பாராட்டு, உங்களுக்கு பாராட்டு. ஏன்னா இதில் ஒரு கேள்வி கேட்ட நீங்கள் என்ன நிலையில் இருக்கீன்னு எனக்கு தெரியும். வரலாறு சொல்லிக் கொடுக்கல. கனிஷ்கர், அந்த கனிஷ்கருக்கு பூர்வீகம் சைனா. சீனாவிலிருந்து வந்தவர்கள், சீனாவிலிருந்து வந்தவர்கள் கனிஷ்கர். ஒரு கனிஷ்கர் கொஞ்ச நாள் ஆண்டார் குசான. அதில் ஒரு 4-5 வருஷம் கனிஷ்கருக்கு அப்புறம் அந்த அவரும் புத்த மதத்தை பரப்பிப்பவர், பரப்பினவர். அதில் புத்த மதத்தை அவர் தான் உருவ வழிபாடு கொண்டு வந்தவர். மகாயணம் அவரு உருவம் இல்லாதது, அசோகர் காலம் இனாயணம். ஆகவே கனிஷ்கர் ஆட்சி அது ஒரு நல்ல ஆட்சி. அவருடைய காலத்தில் தான் கிரேக்க கலையும் இந்திய கலையும் சேர்ந்து காந்தாரக்கலை, அப்படி ஒரு கலை இருக்குது, காந்தாரக்கலை என்று ஒன்று வந்தது. இப்படி கனிஷ்கர் ஆட்சி. கனிஷ்கர் ஆட்சிக்கு அப்புறம் குப்தர்களின் காலம், குப்தர்களின் அரசு. குப்தர்களில் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், இந்த குப்தர்களுடைய ஆட்சி. இந்த குப்தர்களுடைய ஆட்சியில் தான் நாளந்தா பல்கலைக்கழகம் வந்தது. நாளந்தா பல்கலைக்கழகம் அப்போமே 10,000 பேர் படித்ததாக சொல்லுவாங்க. இப்போ எந்த பல்கலைக்கழகத்திலும் 10,000 இல்லை. ஏன் இல்லை? எல்லாமே பல்கலைக்கழகம் ஆயிற்று. இங்கே கணக்கு தானே. ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள், இங்கே மாணவர்களே சேர மாட்டேங்காங்கன்னு. இந்த இலவசமுனாலே சேர மாட்டாங்க ஐயா, இலவசமாக அங்கே சேர மாட்டாங்க. அங்கே சுரேஷ்னு ஒன்று இருக்குது, ஒரு 1,500 பேர் இருக்காங்க, அது துட்டு கொடுத்து படிக்காங்க. ஏன் பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, 1,000 ரூபா நான் கொடுத்து படிக்க வைக்கும், ஒருவனும் வர மாட்டேங்க. தமிழ் வழி கல்வி இதுதான் தமிழ்நாடு. கேட்டீங்களா? இது இடையில் உங்களுக்கு ஒரு வரலாறு போர் அடிச்சிடக்கூடாதுங்கிற இடையில் ஒரு செருவல், அவ்வளோதான். நான் உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுக்காக தான், ஏன்னா வரலாறு நிறைய பேருக்கு போர் தான் அடிக்கும். என்ன இடையூறு போட்டு அறுத்துக்கிட்டு கிடக்காருமா? அம்மா அரசர் வந்துட்டல, அவருக்கு அரச சாம்ராஜ்யம். அந்த அரசர் வந்து தென்னிந்தியா வரைக்கும் வந்துட்டார். எல்லா இடமும் வெற்றி பெற்றார் அரசர், எல்லா இடமும். தென்னிந்தியாவுக்கு வந்தார். தென்னிந்தியாவில் ஒரு மன்னனிடம் தோற்றுவிட்டார். அந்த மன்னன் யார்? கர்ஷர். வட இந்தியாவை ஆண்ட கர்ஷர் தென்னிந்தியாவுக்கு படையெடுத்து வந்தார். எல்லா இடத்திலும் வெற்றி பெற்ற கர்ஷர் தென்னிந்தியாவில் ஒருவரிடம் தோற்றுவிட்டார். வெரி குட். இரண்டாம் புலிகேசி, சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியிடம் தோற்றுவிட்டார். இரண்டாம் புலிகேசி நம்ம தென்பகுதியில் சாளுக்கிய மன்னன், விஜயநகர பேரரசு. அதுக்கப்புறம் அங்கே யாதவர்களுக்கு சகாய் தென்னிந்தியா விஜயநகரம் பேரரசு இங்கெல்லாம் இருக்கிற ஒரு இடம். ஆகவே அந்த இரண்டாம் புலிகேசி நம்ம பல்லவ நாட்டுக்கு வந்து மகேந்திரவர்மனையும் தோற்கடித்தார். மகேந்திரவர்மன் தோற்கடித்ததும் சொல்லுமா பல்லவர்கள், பல்லவர்கள் மகேந்திரவர்மனை இரண்டாம் புலிகேசி தோற்கடித்தார். இரண்டாம் புலிகேசி யார்கிட்டயோ தோத்துட்டார். நரசிம்ம பல்லவனிடம் தோற்றார். இதான் இடையிடையில் வருது. ஆக அரசர், அரச சாம்ராஜ்யம் முடிஞ்சது. அரச சாம்ராஜ்யம் முடிஞ்சோடனே இந்த இந்தியாவில் அவன் கிபி 400-500 ஆயிட்டு, இந்த கிபி 400-500 ஆன உடனே வட இந்தியா பூரா ராஜபுத்திரர்கள் ஆளாகிறது. ராஜபுத்திரர்கள், ராஜபுத்திரர்கள்னு கெட்டிக்காரன், வீரமிக்கவன், தீரமிக்கவன், சண்டை போடுறவன், செவிச்சாவளா நடத்துகிறவன், தோத்தா செத்து போவன், மனைவியின் தீ குளித்து செத்து போவான். இதான் ராஜபுத்திரர்களுடைய குணம். இந்த ராஜபுத்திரர்கள் ஒரு 400-500 ஆண்டுகள் இந்தியாவின் பல இடங்களிலும், பல இடங்களிலும், மாலவம், கூர்ஜரம், காஷ்மீர், நேபாளம், வங்காளம், கூர்ஜரம் போன்ற எல்லா இடங்களிலும் பிரிந்து 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 ஆண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது
டில்லி ஆட்சிமீரை ஒருவன் ஆண்டான் 1190 ஆண்டது யார்? பிரித்விராஜ். பிரித்விராஜ் ஆளுதான். கண்ணோசின்னு ஒரு நாட்டை யார் ஆளுதா? ஜெயச்சந்திரன் ஆளுதார். இவனும் ராஜபுத்தர் தான், அவனும் ராஜபுத்தர் தான். ஆக தீரமிக்கவர்கள், வீரமிக்கவர்கள், ஆனால் ஒற்றுமை இல்லாதவர்கள். ஆனால் கண்ணோச்சி நாட்டு மன்னன் ஜெயச்சந்திரனுடைய மகா சமீபத்தை இப்போ நீங்கள் வந்துட்டிய, ஏன்னா சினிமா படம் வந்ததுனால இது பக்குன்னு பிடிச்சி விடும். என்னம்மா சம்யுக்தை? சம்யுக்தைக்கு சுயம் வருது, சுய வரம் வருது. சொக்காரனுக்கு கூப்பிடணுமா வேண்டாமா? தாய்மாமன் பிள்ளை கூப்பிடணுமா வேண்டாமா? கூப்பிடலை. எல்லா மன்னர்களும் இளம் மன்னர்களெல்லாம் வந்தாச்சு, அரசலங்குமரன் வந்தாச்சு. டில்லி ஆட்சிமீறி ஆண்ட பிரித்விராஜை கூப்பிடலை. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே காதல். ஆக என்னாச்சு? சம்யுக்தை இவன் என்ன சுயவரத்தை நினைச்சுக்கிட்டே போயிட்டான். இது சம்யுக்தை பற்றி வரலாறு தெரியும். இது இவருக்கு கோபம் வந்துட்டு, யாருக்கு? மாமனுக்கு. அப்படி தானே சொல்லணும். ஜெயசந்திரனுக்கு, கண்ணோசி நாட்டு மன்னனுக்கு கோபம் வந்த உடனே என்னடா செய்யலாம்னு இவனை விழித்தான். இந்த நேரத்தில் அரேபியாவிலிருந்து நிறைய பேர் வர்றாங்க. மங்கோலியர்கள், ஆப்கானிஸ்தானர்கள், அவர்கள் இவர்கள் வந்து மாமூதை ஆண்ட கஜினி முகமது, முத முதல்ல வந்துட்டான் படையெடுத்து. 17 முறை படையெடுத்தார். 17 ஊர் என்கிட்ட இருக்கு. அது இப்போ சொன்னால் ஒரு மணிக்கு, இந்த ஒரு மணிக்கு அதை நடக்காதுன்னு போயிடும். அது புற வச்சுக்கிடும் தனியாக. அது மூர்கானிலிருந்து கடைசி 17வது படையெடுப்பு ஆகிய குஜராத்தில் இருக்கிற சோமநாதபுரத்து அவன் படையெடுத்தான். படையெடுத்து அந்த சோமநாதபுரம் கோயில் இருக்கிற சிவனாலயத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை, தங்கத்தோடு இருக்கிறதை எடுத்து பைத்து எடுத்து 6 டன் தங்கத்தோடு கஜினி மாமூது படையெடுத்து போய்விட்டார். அவருடைய நோக்கம் படையெடுத்து இந்திய செல்வங்களை எடுத்து செல்வது. கோரி முகமதுடைய நோக்கம் இந்தியாவை ஆளுவது. இந்தியாவை நாம் ஆள வேண்டும். ஆகவே 1191 பல நாடுகளை கடந்து அவர் வருகிறார். 75, 76, 77 இப்படியாக வந்து 1191 டில்லி ஆஜ்மீரை ஆண்ட பிரித்விராஜுக்கும் முகமது கோரிக்கும் போர் நடந்தது. போர் நடந்த இடம் தானேஸ்வரம் என்ற தரேயின் போர், முதல் தரேயின் போர் நடந்தது. போரில் பிரித்விராஜ் வெற்றி பெற்றார். கோரி முகமது போய்விட்டார். மீண்டும் அதே படையோடு வந்தார், பெரும் படையோடு வந்தார். யார்? கோரி முகமது. கோரி முகமது பெரும் படையோடு வந்தபோது அதே 1192 தானேஸ்வரத்தில் தரேயின் இந்த இடத்துல போர் நடந்தது. இந்த போரில் அவருக்கு ஒரு தளபதி கிடைச்சான். யாருக்கு? கோரி முகமது. ஒரு தளபதி. அவன் துரு துருன்னு வருவான். அவன் கட்டிக்காரன். அவன் ஒரு அனாதை. அவன் அப்பா பெத்து போட்டு போயிட்டார். ஒருவன் எடுத்து அந்த அடிமையை விலைக்கு வாங்கிக்கிட்டாங்க. அடிமையை விலைக்கு வாங்கி இன்னொருத்தன் பேராசிரியர் காப்பாற்றிக்கிட்டே இருந்தான். பேராசிரியர் செத்தம்பரம் மகன் முகமது கோரியவர், எனக்கு ஒரு அடிமை தேவைன்னு, பல அடிமைகள் தேவைன்னா இவனை கொண்டு அங்கே விலைக்கு விற்றுட்டு வந்துட்டான். அந்த அடிமை தான் முகமது கோரியினிடம் தளபதியாக, விசுவாசமாக, நம்பிக்கையாக இருந்த அந்த தளபதி தான் அந்த போருக்கு துணையாக இருந்தான். அந்த போரில் தான், 1192 நடந்த போரில் முகமது கோரி வெற்றி பெற்றார், பிரித்விராஜ் தோற்றார், கொல்லப்பட்டார். அதன் பின்பு டில்லி கண்ணோசியை ஆண்ட ஜெயசந்திரன் கொன்றார். தன்னுடைய அடிமையான குத்புதீன் ஐபக்கை இந்தியாவின் முதல் சுல்தானாக ஆக்கினார் கோரி முகமது. அதுதான் அடிமை வம்சம். அந்த அடிமை வம்சம் அப்படியே ஆண்டுக்கிட்டே இருக்கு. அந்த அடிமை வம்சத்தில் நிறைய பேர் வர்றாங்க. வால்வன், முதல் பெண்ணரசி ரஷ்யா பேகம், அதெல்லாம் அதில் தான் வருது. முதல் பெண்ணரசின்னு உங்களுக்கு ஒன்று கேள்வி கேட்டால் யாருன்னு சொல்லி ஜெயலலிதான்னு எழுதிடக்கூடாது. முதல் பெண்ணரசி ரஷ்யா பேகம், அது எந்த வம்சம்? அடிமை வம்சம். இப்படி கேள்வி வரும். அது கேள்விக்கு தகுந்தாக்கள் நம்ம புறவு பார்த்துக்கிடுவோம். ஆக அந்த அடிமை வம்சம். அதன் பின்பு
அந்த அடிமை வம்சம் முடிஞ்சது. அடுத்தாக்கள் அலாவுதீன் கில்ஜி, கில்ஜி வம்சம், கில்ஜி வம்சத்தில் அலாவுதீன் கில்ஜி, அவர் கட்டிக்காரன் நல்லவன், இந்தியாவை ஒரு இஸ்லாமிய நாட்டாக ஆக்க வேண்டும் என்று பல போர்களை செய்தவா. அவனுடைய போர்ப்படை தளபதி ஒருவன் தான் மாலிக் காபு, மதுரை வரைக்கும் வந்தார். ஆனால் அவர் கெட்டிக்காரங்கிறது ஏன் சொன்னேன்னா, அவன் தான் சாரா கடை இல்லாமக்கணுவன், மது குடித்த உடனே தண்டனை. இங்கே மது குடித்து ரோட்டில் படுத்தாலும் தண்டனை கிடையாது, இதான் நாடு. ஆக அலாவுதீன் கில்ஜி, அந்த 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 கில்ஜி வம்சம், அப்புறம் துக்ளக் வம்சம், அப்புறம் சையத்து வம்சம், அப்புறம் இப்ராஹிம் லோடி வம்சம். இப்ராஹிம் லோடியும் ஆப்கானிஸ்தான் அங்கே தான் அவங்கலாம். இப்ராஹிம் லோடி இவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தினான், டில்லி மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே என்னடா இவனை விரட்டணுமே விரட்டணுமே நினைச்சான். அங்க ஒருத்தர் இருந்த இந்தியாவை இந்தியாவை எப்படியாவது நாம் ஆள வேண்டும் என்று ஒருத்தன் துடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு 23 பையனாக இருக்கின்ற பொழுது பர்கானாவை இழந்தான், சாமர்கண்டை இழந்தான், அனாதையாக திரிந்தான், பட்டினியோடு கிடந்தான். கடைசியில் காபூல் நாட்டு மன்னன் இடம் காலியாக இருக்கிறது என்று தெரிந்தவுடன் பாபர் காபூல் நாட்டு மன்னனானார். அந்த பாபர் இந்தியாவை ஆள வேண்டும் என்பதற்காக காபூல் நகரத்தில் மாலை பொழுதில் ஒரு இடத்துக்கு போனார், சந்தைக்கு போனார். அந்த சந்தையை பார்த்தார், அந்த சந்தையில் பட்டு பீதாந்திரங்கள், முத்துக்கள், வைடூரியங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டான் வியாபாரியிடம். வியாபாரி சொல்லுகிறான், இது இந்துஸ்தானியிடம் இருந்து வருகிறது, இந்தியாவிலிருந்து வருகிறது என்று சொன்னார். ஆகவே மனதில் வைத்துக் கொண்டான், இந்தியாவை படையெடுக்க வேண்டும். உடனே அந்த நேரம் பார்த்து இப்ராஹிமுடைய சொக்காரன், சொக்காரன் உங்களுக்கு தெரியுமா, நான் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, சொக்காரனார் உறவினர் சொந்தக்காரன் ரெண்டு பங்காளிகள் அதெல்லாம் உண்டு. பொருளின் தமிழில் நமக்கு தமிழ் படிக்காததுனால, தாய்மொழி கல்வி இல்லாததுனால நம்முடைய பொருளை புரிந்து கொள்ளக்கூட நம்முடைய நிலை இல்லை. சொக்காரன் முத்துகிருஷ்ணன் சார் ஆமா அதாம்மா பங்காளி சொக்காரன் அது உண்டு. ஆக தவலத்தக்கான் லோடி, ஆலம்கான் லோடி ரெண்டு பேரும் பாபரே இந்தியாவுக்கு வாருங்கள், இப்ராஹிம் லோடியை க்ளோஸ் பண்ணுங்கள் என்று கூப்பிட்டார். அவரும் வாய்ப்பு கிடைத்தது, திட்டம் போட்டார். வாய்ப்பும் கிடைத்தது, திட்டம் போட்டார். 1526 ஏப்ரல் மாதம் 21 1526க்கும் எல்லாருக்கும் பாணிபட்டு யுத்தம்னு தெரியும். ஆனால் 1526 ஏப்ரல் 21 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் மிகப்பெரிய சண்டை, மிகப்பெரிய போ. ஆயிரக்கணக்கான யானைப்படை வைத்திருக்கிற ஒரே ஆள் அந்த நேரத்தில் உலகத்திலேயே இப்ராஹிம் லோடி தான். அந்த போர் நடந்த போர் மாலை 5:30 மூஞ்சு கற்கள், மூஞ்சு கற்கள்லாம் தெரியுமில்ல, மாலை பொழுது முடிவது, இரவு வர போகிற நேரம், அந்த நேரத்துக்குள்ளே போர் நடக்கணும் முடியணும். போர் 1:00 முடிஞ்சுச்சு. ஏன் முடிந்தது? இப்ராஹிம் லோடி ஏன் தோத்தாருங்கிறது தானே கேள்வி. வெரி குட், அங்கே அது வருதுங்கிறது. போரில் முதன் முதல் இந்தியாவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை, பீரங்கி கலாச்சாரத்தை, அணுக்குண்டு கலாச்சாரத்தை தொடக்கி வைத்தது பாபர். அந்த பாபர் தான் அந்த போர் நடந்தது. பீரங்கியில் யானைகள் பறந்து சிதறி ஓடி சின்ன பின்னமாகிவிட்டது. இப்ராஹிம் லோடி தோற்று விட்டார். பாபர் இந்தியாவின் மன்னரானார், முகலாய மன்னர், முகலாய மன்னர். டில்லி சொந்தமானது, ஆக்ரா சொந்தமானது. அப்புறம் 4 நடத்திருக்கார், 4 நடத்திருக்கார். ஆக என்னாச்சு, பாபர் அவர் ஒரு 4 பண்ணியிருக்கார். போர் பண்ணிட்டு ஹிமாயினுக்கு, அவருடைய மகன் ஹிமாயின், அந்த ஹிமாயின் என்ன பண்ணாருன்னா, போரில் பயிற்சி பெற்றவர். ஹிமாயின் ஆண்டார் அவர் 4, அந்த போர் சந்தேரி போர், கான்மா போர், இப்படி போர் நடந்து 1530 அவருக்கு உடல் அளவு சரியில்லாமல்
ஹுமாயூனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் என் உயிரை எடுத்துக்கொள், என் மகனுக்கு உயிரை கொடு என்று சொல்லி பாபர் பாபர் மாமா உலகத்திலே ஒரு அற்புதமான இலக்கியம் பாபர் மாமா அதில் இருக்குது. ஆகவே அந்த ஹுமாயூன் என்பவர் பாபருக்கு பின் முகலாய மன்னர் ஆனார். ஆனால் மகன்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணிட்டார், மகனே என் மூத்த மகனே ஹுமாயூனே, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டுறாதுங்கப்பா, அண்ணன் தம்பிக்குள் ஒற்றுமையாக இருங்கள் என்று பாபர் நாமாவிலே சொல்லியிருக்கிறார். ஆனால் பாபர் இறந்த பிறகு ஹுமாயூன் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்துட்டு, அவனும் நாட்டை பிடிக்கணுங்க, இவனும் நாட்டை பிடிங்க, அவனும் பிடிக்கணுங்க, இவனும் பிடிக்கணுங்க. போர்ப்படை தளபதி ஹுமாயூனுடைய போர்ப்படை தளபதிகளெல்லாம் உன் தம்பியால் இவ்வளோ சங்கடம் வருதே போகுதே, நாட்டு இலக்கமே வேண்டா வெறுப்பாக இருக்குமே என்று வருத்தப்படுகிறான். நாட்டை இழந்துட்டான் யார், ஹுமாயூன். இடையில் ஒருத்தன் வந்துட்டான், ஆப்கானிய மன்னன், யார் ஆ சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் தம்பி. ஷெர்ஷா, ஷெர்ஷா என்ற ஷேர்கான் பிரமாதமாக அவன் இந்தியாவில் ஆண்டான். ஹுமாயூன் நாடோடியாக போயிட்டான். நாடோடியாக போய் தம்பியால் ரெண்டு தம்பியால் சங்கடப்பட்டான். கடைசியில் அவன் எங்கேயோ போகிறான், மனைவியாகவும் போகிறாங்க, ரெண்டு அஞ்சாறு பேரோடு போவாங்க. ஹுமாயூன் மனைவி நிறைமாத கற்பிணி, தண்ணி தாவம் எடுக்கு, தண்ணி தாவங்களுக்கு எனக்கு ஏதாவது தண்ணி தரப்படாதான்னு கேட்குறாங்க. அந்த பக்கமாக ஒருத்த மாதுளம்பழம் குத்திட்டு வந்தான், உன் மகனுக்கு நீ தண்ணீர் கேட்கிறாய், அவனுக்கு மாதுளம்பழமே கிடைக்கிறது, ஆகவே உன் வயிற்றில் பிறக்கிற குழந்தை உலக புகழ்பெற்ற குழந்தையாக பிறக்கும் என்று அப்பொழுதே சோதியிடம் சொன்னவன் ஹுமாயூன். 1542 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மகா அக்பர் பிறக்கிறார் அமரக்கோட்டையில். தேதியை குறிச்சுக்கிட்டீங்களா, 15/10/1542. இதே 15/10 தான் நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமும் பிறந்தார். இதே தேதியில் 15/10 இடையில் இதையும் சேர்த்துக்கிடணும், உங்களுக்கு ஒரு தேதிக்கு நினைவுக்கு வரணும், தேதியெல்லாம் நினைவுக்கு வரணும். உங்கள் பிறந்த தேதியை சர்டிஃபிகேட் பார்த்து பேசுமாண்ணா, சர்டிஃபிகேட் பார்த்துட்டு சொல்லுதாங்க. ஓ பொண்ணுக்கு சாதகம் பார்க்கணுயா, சாதகத்தை பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுதாங்க. தேதி எந்த நினைவு, இந்த தேதி நினைவில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நினைவு இருக்கும், அதுக்காக சொல்ல வந்தேன். ஆகவே அக்பர் பிறந்து அதுக்கப்புறம் போர் பெரும் படையோடு வந்து ஷேர்கானை வென்று மீண்டும் ஹுமாயூன் மன்னரானார், மொகலாய மன்னரானார். பிறகு ஹுமாயூன்ட்டு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, நல்ல ஜோதிடம் பார்ப்பார், நல்ல சென்டிமெண்டலாக வாழ்றவர், 7 கிழமைக்கும் 7 கிழமையான உடைகளை உடுத்துவார். அதான் பர்சனல் இதில் ஹுமாயூன். ஹுமாவுக்கப்புறம் ஹுமாயூன் இறந்த பிறகு ஒரு 13 வயசில் அக்பர் மன்னரானார். அக்பர் மன்னரான உடனே 13 வயசு, அதுக்கு தாய்மாமன் பைராம் கான், இப்படிலாம் அது வரும் பைராம் கான். அது வந்து அவர் துணை இருந்த அப்புறம் அது போகிறது, அது இது அப்புறம் பல நாட்டுகளை வெல்லது போகிறது அப்படியே வென்று அக்பர். அப்புறம் அக்பரை பற்றி பறந்த இடம் விரிந்த இடம் எல்லா இடத்துக்கும் வந்தாச்சு, ஜி வந்தாச்சு. அவருக்கு நிறைய இந்தியாவை நாம் ஆள வேண்டுமானால் இந்துக்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தால்தான் ஆள முடியும் என்பதனாலே சமண மதத்தையும் புத்த மதத்தையும் மற்ற மதங்களையெல்லாம் இணைத்து இந்து மதத்தையும் இணைத்து சைவத்தையும் வைவனத்தையும் இணைத்து தீன் இலாகி என்கிற ஒரு பொது மதத்தை உண்டாக்கினார். உங்களுக்கு கேள்வி, தீனிலாகியை உருவாக்கியவர் யார், பாபரா அக்பரா அவரங்கசீப்பா சகாங்கிறான்னு கேட்பான். அப்போ யார் எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே அக்பர் இப்படிலாம் ஆட்சி செய்த அக்பர், அப்புறம் அக்பருக்கு பின்
நீங்கள் சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆ சொல்லுங்கம்மா, நீங்கள் சொன்னால் சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொன்னேனே. நான் அப்படி கேட்கும்போது உங்கள்கிட்ட கேட்டால் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன். நானும் கதை விடாத கவனமாக பார்த்துக்கிடுவேன். உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா புஜத்திலே நிறைய கதை இருக்குது, புஜத்திலே நிறைய கதை இருக்குது. நேற்று கூட கேட்டேன், அது சொல்லவா நான் நயனத்தை பார்க்க வேண்டியிருக்கு. கதை இருக்குது, அதுக்காக தான் நான் இதெல்லாம் கேட்கேன். ஆகவே அதுக்கு பின் சகாங்கியர் ஆண்டார். சகாங்கியர் முகலாய பேரரசுடைய மன்னரானார், நான்காவது மன்னர். சகாங்கியர் ஆண்டாரோ ஆளலையோ, அவருடைய மனைவி பேரழகி நூர்ஜகாம் பேகம்தான் ஆண்டா. இதுதான் கணக்கு, அது அப்படி தான் போகுது. அங்கே போகிறோம் கிச்சன் கேபினெட்டு தான். கிச்சன் கேபினெட் தெரியுதா? அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சமையலறைனா தெரியாது. என் பேரங்கிட்ட கேட்கேன், மத்தியானம் சாப்பாடு கொண்டு போகிறது, இது என்னடா பையன்னு, லஞ்சு வைக்குங்கண்ணா. எனக்கு லஞ்சு வைக்கணும் என்னதுன்னு தெரியலையேங்க அவங்ககிட்ட. அவன் அதுக்கு சொல்ல தெரியல, மத்தியானம் பசிச்சா சாப்பிட்றதுக்கு நண்பகல் உணவுன்னு சொல்ல தெரியல. நம்ம சொல்லி கொடுக்கல, ரெண்டு ரெண்டு இருக்குல்ல. ஆக அந்த என்னாச்சு, சகாங்கியர் நூஜகான் பேகன், இந்த சகாங்கியர் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுதுதான், சகாங்கியர் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஆங்கிலேயர்கள் வர்றார். அதுக்கு முந்தைய ஒருத்தர் வந்துட்டான், ஆங்கிலேயர்கள் வாஸ்கோடகாமா எங்கேயோ சுற்றி எப்படியோ வந்து அரபிக்கடலுக்கு வந்து கள்ளிக்கோட்டை என்னும் இடத்தில் 1498 மே மாதம் 20ஆம் தேதி கள்ளிக்கோட்டை கோழிக்கூடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் வாஸ்கோடகாமா வந்து விட்டார். போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள். இதெல்லாம் முகலாய பேரரசு நடக்கிறதுக்கு முந்தியே போர்த்துகீசியர்கள் வந்து விட்டார்கள், டச்சுக்காரர்கள் வந்து விட்டார்கள், ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள். ஐரோப்பியாவுக்கு தேவை ஏலக்காய், கிராம்பு, திப்பிலி, அயிலு, சுக்கு, மிளகு, இஞ்சி, கப்பலை வித்தான் பருப்பு, கப்பலை விற்று பருப்பு வாங்கி சாப்பிட்டான், கேஷ்நட்டு பருப்பு, இதெல்லாம் அங்கே தேவை. அதுக்கு மன்னன் அரசி இசபலா போன்றவர்களை இந்தியாவில் போய் எப்படியாவது இதெல்லாம் கொண்டு வாருங்கள். அதுக்காக வாஸ்கோடாமல் பேச்சு உடனே ஒருத்த வந்தான் சகாங்கியர் பார்க்கறதுக்கு. ஐயா, இந்தியாவில் நாங்கள் வியாபாரம் செய்வதற்கு, வணிகம் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். சகாங்கியர் பெரிய குடிகாரர், அவன் இங்கேருந்தே வெளிநாட்டு சரக்கு வேற வங்கி கொண்டு போயிருக்கான். அதை விட சுத்தமான சரியான சரக்கு சகாங்கியருங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்பா, என் ஊரிலே நல்ல சரக்கு இருக்குன்னு சொன்னவர் சகாங்கியர். சகாங்கியர் அப்பொழுது தான், நான் இதை பார்க்க நினச்சிக்கிறாங்க, உங்களுக்கு படத்தை மட்டும் காட்டுறேன். சர் தாமஸ் ரோ, சர் தாமஸ் ரோ ஆங்கிலேயர், சர் தாமஸ் ரோ என்பவன் சகாங்கியரை சந்தித்து ஆங்கிலேயர்களுக்கு வணிகம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னால் அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு அரபிக்கடலிலும் வங்கக்கடலிலும் அனுமதியை பெற்றார்கள். அவருக்கு இவர்தான் சர் தாமஸ் ரோ. இந்த சர் தாமஸ் ரோ அனுமதியை பெற்று அங்கங்கே கடை வச்சுட்டாங்க. சகாங்கியரும் ஏன் கொடுத்தாங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. சகாங்கியர் ஏன் கொடுத்தார்னா, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் கட்சி யாத்திரைக்கு போவாங்க, போகிற வழியில் கடல்லையோ கப்பல்லையோ அவங்க போகின்ற பொழுது போர்த்துகீசியர்கள் ஆளை வச்சு அடிச்சிருவாங்க, அடிப்பாங்க, கடுவடி லாசானடி இல்லை. இப்படி வாஸ்கோட காம 500 பேரை கொண்டு இருக்காரு. அது வரலாறுல 100 இடத்துல இருக்கு, அது 100 இடத்துல இருக்கு. ஆகவே நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் கட்சி யாத்திரைக்கு போவதற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்களுக்கு உதவியாக வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார். சரி, சகாங்கியர் காலம் முடிஞ்சது. அடுத்தது ஷாஜஹான். ஷாஜஹான் வந்தார். ஷாஜஹான் வந்த உடனே ஆண்டார் அதுலேயும் எப்படியா, ஜாஜகான் வயதுலேயும் பல சக்கல்கள்லாம் சங்கடங்கள்லாம் கடந்து தான் வராரு.
என்ன நம்ம வந்து மற்ற கதைக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு மணிக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கதையை இப்படி கொண்டு போகிறோம். ஜாஜகான், ஜாஜகான் ஆண்டார், ஜாஜகானுடைய காதல் மனைவி யார்? அது எல்லாருக்கும் தெரியும், மும்தாஜ். இந்த மும்தாஜ் இருக்காளே, மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய கணவனுக்கு ஆலோசனை சொல்பவர், நல்லாசிரியர், நல்ல சிந்தனையாளர். அவள் 14 குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த டில்லியிலேருந்து போர்படை எங்கெல்லாம் படை போகுது கூடவே போவார், கூடவே போவார். அல்ல அகமது நகர், கோல்கொண்டா, பிஜப்பூர் கோல்கொண்டான்னு ஒரு ரெண்டு இடத்துக்கு போருக்கு போகிறாங்க. அப்பவும் இந்த அம்மா போகுது. அரண்மனையில் இருக்க வேண்டிய ராணி, எப்பேற்பட்ட ராணி, எப்படிலாம் இருக்கணும், எவ்வளவு வசதி. ஆனாலும் இந்த நேரமாக அதை கற்பனிப்பார் ஐயா. நாடு கணவன், நாடு கணவன், கணவன். ஒரு கணவன் வீட்டில் டாய்லெட்டுன்னு சொல்லி கணவன் தற்கொலை பண்ணிட்டான், பத்திரிக்கை செய்தி. ஆக இந்த மும்தாஜ் போய் அங்கே இருந்தார். 14வது குழந்தையை பெற்றெடுத்து அந்த டென்ட்டில் பெற்றெடுத்தவள் சன்னி காய்ச்சல் வந்து இறந்து போனாள். இவன் துடி துடிச்சிட்டான், என்ன செய்ய. இறந்தது என்னைக்கு? 7/6/1631. யார் மும்தாஜி இறந்தது? மும்தாஜி யாரும் பார்க்கலல்ல, இதான் மும்தாஜி ஜாஜகான். எல்லாம் போயிட்டு என்ன நிறைய வச்சிருக்கேன் கதை. இந்த கைபர் கணவாய், போலன் கணவாய்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பான், அது எப்படி இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. அந்த பாதை தான் நமக்கு திறந்த வழி. ஐரோப்பியர்களும் சரி, அரேபியர்களும் சரி, எகிப்தும் சரி, எல்லாருக்கும் திறந்து விட்ட இடம் அது. கைபர் கணவாய், போலன் கணவாய், அதுதான் எல்லாருக்கும் வழி. பிறகு 1498 அரபிக்கடல் வழியாக வாஸ்கோடகாமா வர்றாரு. கைபர் கணவாய் இதுதான் வரலாறு. அலெக்சாண்டரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு மலை ரெண்டு மலைண்டு செங்குத்தா பிறந்துருக்கீங்க. இவங்க வருவதற்கு எப்படி வாய்ப்பா கதவு திறந்து விட்டுருப்பாங்க. போலன் கணவாய் எப்படி செங்குத்தா அப்படி வரான். இது கைபர் கணவாய், கணவாய் தான். இது கொஞ்சம் சமவெளியாக இருக்கும், சமமாக இருக்கும். போய் போய் குதிரைகள் போக வர உட்காந்து தங்கி சாப்பிட்டுட்டு டெண்ட் அடித்து எல்லாம் செய்துட்டு போகிறதுக்கெல்லாம் போல் கைபர், கைபர் போலன் கணவாயெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் உங்கள்கிட்ட ஈஸியாகவே கிடைக்கும், அது வேறு விஷயம். ஆக இப்படி இருந்த ஜாஜகான் இறந்து போனான். ஜாஜகான் ஆண்டாச்சு. இந்த ஜாஜகான் ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் அவுரங்கசீப். அவுரங்கசீப்புக்கு ஜாஜகானுக்கு 4 மகன், காம்பரான், அஸ்காரி, இன்னொருத்தன் தாரா, இப்படிலாம் உண்டு. அண்ணனையும் கொன்று தம்பியும் சிதைச்சி அப்பனை செயலில் போட்டு ஜாஜகானை செயலில் போட்டான். அப்பா அப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்டான். அப்பா நான் கட்டின தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆகவே தாஜ்மஹாலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அரண்மனையை கட்டி அதை பார்த்துக்கிட்டே இரின்னு சொல்லி அந்த தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே ஜாஜகான் மூச்சு விட்டார். இது ஜாஜகான் வரலாறு. ஒரு ஜாஜகான் ஆளுகிறார். ஜாஜகான் ஆண்டு முடிஞ்ச பிறகு அவுரங்கசீப் ஆளுகிறார். அவுரங்கசீப் ஆளுகின்ற பொழுது இங்கே மைசூர் வரைக்கும் சென்னை வரைக்கும் அவருடைய பரப்பு விரிந்து பறந்து இருக்கு ஆட்சி. அவன் எந்திரிச்சான், மராட்டியர்கள் எந்திரிச்சான், சீக்கியர்கள் எந்திரிச்சான், தென்னகத்திலேருந்து எந்திரிச்சான், தக்காணத்திலேருந்து போன எந்திரிச்சான், அங்கேருந்து எந்திரிச்சான், இங்கேருந்து எந்திரிச்சான், எல்லாரும் சேர்ந்து அவுரங்கசீப்புக்கு நெருக்கடி கொடுத்தான். வீர சிவாஜி வந்து விட்டார், மராட்டி மன்னன். வீர சிவாஜி சீக்கியர்கள் அப்படி இப்படி ஆட்சி வந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே ஆங்கிலேயர்களும் உள்ள போட்டார்.
அவனும் வந்து வியாபாரம் பண்ணி வியாபாரம் பண்ணி வியாபாரம் பண்ணி ரெண்டு அரசனுக்கு இடையில் சண்டையை விட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஆற்காடு வீரரில் சண்டையை போட்டு அன்வா அர்ஜுனுக்கும் போட்டு முகமது அலிக்கும் சண்டையை போட்டு ஆற்காடு நவாப்பு அப்புறம் அந்த ஆற்காடு போர் அது இதுன்னு சண்டையை போட்டு இஸ்லாமியர்கள் திப்பு சுல்தான் எடுத்து நின்று பார்த்தான். அவன் அப்பா எதிரிலேயே எடுத்து பார்த்தான். நான்கு மைசூர் போர் நடந்தது. ஆக இப்படியாக இருந்து இந்த இஸ்லாமியர்களுடைய ஆண்ட பிற்கால முகலாயர்களுடைய ஆட்சியில் இவர்கள் உள்ளே புகுந்து விட்டதால் இவர்கள் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி ராபர்ட் கிளைவு வாரன் கேஸ்டிஸ் போன்றவர்கள்லாம் வந்து இங்கே ஆட்சியை பண்ணி பிளாசி போர் கல்கத்தா நடந்தது. அதில் முதல் கவர்னராக வாரன் கேஸ்டிங்ஸ் வந்தார். அப்போ தான் கொடுமையே நடக்கு. அந்த கொடுமை நடக்கும்போது தான் டில்லியை ஆண்ட இரண்டாம் பகதூர் ஷா, இரண்டாம் பகதூர் ஷா 1857 செப்டம்பர் 22 என்ன செய்தாங்க, பிரிட்டிஷ் போலீஸ் பிரிட்டிஷ் படைகள் அந்த இரண்டாம் பகதூர் ஷாவுடைய மகனை அவர் கண்ணு முன்னே சுட்டாங்க. அவரை என்ன செய்தாங்க, சிப்பாய் கழகம் ஏற்பட்டதுனாலே சிப்பாய் கழகம் ஏற்பட்டதுனாலே அதை தூண்டி விட்டதுனாலே அவரை பர்மாவில் இருக்க ரெங்குன் சிறையில் வைத்து விட்டார்கள். அதுதான் இரண்டாம் பகதூர் ஷா கடைசி நிலை. இரண்டாம் பகதூர் ஷா சிப்பாய் கழகம் வந்ததுன்னு அதெல்லாம் அதெல்லாம் விளக்கம் போனால் யா வந்தது எதுக்கு வந்தது எப்படி வந்தது அதுக்கெல்லாம் போனால் நேரம் ஆயிடும். ஆகவே சிப்பாய் கழகம் ஆக இப்படியாக மோகலாய சாம்ராஜ்யம் பாபரால் உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யம், ஹுமாயூனால் வளர்க்கப்பட்ட சாம்ராஜ்யம், அக்பரால் விரிந்து புகழ்பெற்ற சாம்ராஜ்யம், சகாங்கிரியால் எழுந்த சாம்ராஜ்யம், ஷாஜகானால் புகழப்பட்ட சாம்ராஜ்யம் அவன்சிக்கு பின்னும் அதற்கு பின்னும் விழுந்து நொறுங்கிவிட்டது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் வந்துவிட்டார்கள். இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி வந்துவிட்டது. கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் போட்டி, டச்சுக்காரர்களுக்கும் போட்டி, போர்த்துகீசியர்களுக்கும் போட்டி, இப்படி ஐரோப்பியர்களுக்குள்ளே போட்டி வந்து அந்த போட்டியில் டச்சுக்காரர்களும் போர்த்துகீசியர்களும் தோற்றுவிட்டார்கள். ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். ஆங்கிலேயர்கள் ஆண்டதுனாலே அதில் பிரெஞ்சுக்காரனும் ஆண்டான். பிரெஞ்சும் அவங்களும் ஒரு காலத்தில் அங்கே உலக மகா யுத்தம் அதுக்கு போனால் நேரம் ஆயிரும். உலக மகா யுத்தத்தில் அவர் ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் சாக்கா போட்டுக்கிட்டாங்க. சாக்கா போட்டதுனால சில இடத்த விட்டு கொடுக்க வேண்டியதாகிடுது. ஆகவே பாண்டிச்சேரி மட்டும் நீ வச்சுக்க, மீதியெல்லாம் நான் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கோபாட்டை கிட்டாமன் இப்படி ஆகி இந்தியாவில் ஒரு வலுவான பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வாரன் கேஸ்டிங்ஸ் அப்படியே பெரிசா போய் நாடு பிடிப்பதிலேயே கொள்கை, நாட்டை இந்தியாவை ஆள வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். இங்கே இருக்கிற செல்வங்கள், இங்கே இருக்கிற பருத்தி, இங்கே இருக்கிற எல்லாம் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கப்பல் அதுக்கு தகுந்தா உண்டாக்கி உண்டாக்கி கடைசியில் அது பெரிய ஊராகி லண்டனில் செழிப்பு அது இது வந்துட்டு வந்த உடனே இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடக்கின்ற பொழுது எப்படிடா நாட்டை மேலும் எங்கே சின்ன சின்ன அரசர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன மைசூர் சமஸ்தானம், ஹைதராபாத் நிஜாம், இங்கே திருவாங்கூர் சமஸ்தானம், இப்படி சம நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. அந்த கிடையாததுனால இவங்க என்ன செய்தாங்க, அங்கங்கே நாடு நாடு பிடிக்கும் கொள்கைக்கு போயிட்டாங்க. வெள்ளல்சி பிரபுன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தான். துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்து ஏ எல்லா மன்னர்களே உங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, நாங்கள் தான் பாதுகாப்பு, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கறதுனால உங்களுக்கு வேண்டிய படையை ஏன் படையை வச்சுக்கணும், அதுக்கு செலவு சாப்பாடு நீ கொடுக்கணும். இப்படி ஒரு பைத்தியாரம் கொடுத்துட்டான் ஹைதராபாத் நிஜாம். அவன் கொடுத்த அதுக்கு பேர் கொடை சில்லாக்கு, கடப்பை கர்னூல் பெல்லாரி அனந்தபூர் கொடை சில்லாக்களாக ஆங்கிலேயருக்கு கிடைச்சிது. அங்கே வடக்க சான்சி சதாரா நாகபுரி இப்படி வடக்கெல்லாம் போயிட்டு அது வேறு சாந்தி சாதாரா நாகபுரி வேற ஒரு கதையில் போயிட்டு அப்படி வல்லல்சி பிரபு இப்படி பல பிரபுகள் ஆண்டு 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 பல பிரபுகள் ஆண்டு 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 கடைசியில் விக்டோரியா மகாராணி ஒரு சட்டத்தை போட்டு வைஸ்ராய் வந்து அதில் காணிங் வைஸ்ராய் ரிப்பன் வைஸ்ராய் அந்த வைஸ்ராய் இந்த வைஸ்ராய் வந்து
டல்கவுசிபுரம்னு ஒருத்தன், அதுக்கு இடையில் வந்தான். அவன் வந்து ஒரு நிர்வாகம் பண்ணினான், பொதுப்பணித்துறை, தபால் துறை, ரயில் அவன் காலத்தில் தான் வந்தது. அவன் என்ன பண்ணான், ஏ இந்திய மன்னர்களே, உங்களுக்கு வாரிசு இருந்தால் நீங்கள் உங்கள் மகன் ஆளலாம், வாரிசு இல்லைன்னா நீங்கள் அப்படியே எங்களோடு விட்டுட்டு போயிடணும். சாஞ்சி, சதாரா, நாகபுரி போன்ற இடங்களெல்லாம் டல்கவுசினுடைய அவகாசிலி கொள்கை, வாரிசில்லா கொள்கையின் மூலம் நாடு இப்படியாக இந்தியாவை பூரா ஒட்டுமொத்தமாக ஆண்டு விட்டார். ஒரு அவன் வெள்ளக்கார ஆண்டாச்சு. ஒரு இந்தியாவுடைய மக்களை பிரெயின் வாஷ் பண்ணணும், அதுக்கு ஒரு காணி பிரபு, அதுக்கு ஒரு மெக்காவி, அதுக்கு ஒரு இங்கிலீஷு, அதுக்கு ஒரு இங்கிலீஷ் பாடம், அப்போ இங்கிலீஷே வருது. இப்போ எவனுக்கும் இங்கிலீஷ் பேச தெரியல. இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்காங்கய்யா, வெளியில் வந்து ஒரு நாலு வாரத்தை பேசணும்னு சொல்லதில்லை. எங்கள் மிஸ் இதை சொல்லி தெரியலான்னா அவங்க தான் அப்படி போகும். நீ படித்த அந்த காலத்தில் முத்துக்கிருஷ்ணன் படித்தாருன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் காலேஜுக்கு போனார், காலேஜுக்கு போனோடனே இங்கிலீஷ் படிக்காரு. கேட்டால் சென்னையில் போய் கேட்டால் கேள்வி பதில் இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷில் பதில் சொல்லுவார். இப்போ இல்லையே, இது ஏன்? அங்கே தான் கோளாறு. துட்டு கொடுத்து படிக்கிறதுனால இல்லை, துட்டு இல்லாமல் படித்தா நல்லாயிருக்கும். நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவீர்கள் உறுதியாக சொல்கிறேன். பத்திரிக்கை படிக்கணும், நிறைய புஸ்தங்களை படிக்கணும், நிறைய செய்திகளை படிக்கணும். எனக்கு வயசு 76, இப்போவும் ஒரு மூடை தூக்கிட்டு வந்திருக்கேன், அது புறம் புறவு காட்டுதேன். ஆக இப்படி பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவுக்கு பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது, எந்த உரிமை கிடையாத போது நாட்டில் வரி வட்டி வகிதம்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன், வேல்கட்டின் செவல், புலிச்சேவன் போன்ற வீரர்கள்லாம் ஆங்காங்கு 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 போராடினார்கள், ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள். அந்த எதிர்த்து போராட்டம் பெருசாக நடந்தது, அங்கங்கு எங்கெங்குமாக நடந்தது. ஆகவே ஆங்கிலேயருடைய ஆட்சி பெருசாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் என்னாச்சு, இப்படி போய்கிட்டே இருக்க, அதெல்லாம் ஆட்சியை பற்றி சொல்லணும்னு நிறைய நிர்வாகம் நல்லா நடத்திருக்காங்க. நம்ம ஊருக்கு தாமிரபரணி ஆறு அந்த அணைய கட்டினது காங்கிரஸ், ஆங்கில அரசு. நீர்மின் சக்தி திட்டத்தை தந்தது ஆங்கில அரசு. நம்ம திருநெல்வேலியிலிருந்து அம்பாசுந்தன வழியாக தென்காசி செங்கோட்டையிலிருந்து புனலூருக்கு போகிறதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை குடைந்து ரயிலை விட்டது பிரிட்டிஷ் அரசு. அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் முல்லை பெரியாறு அணையை கட்டி தந்த பெண்ணி குக்கு, அது ஒரு ஆங்கில பேரரசு. ஆங்கிலேயர்கள் செய்திருக்கிற நன்மைகள் நிறைய உண்டு, அதுக்கு தனி பாடாது. ஆங்கில பேரரசால் ஏற்பட்ட நன்மை என்ன, தீமை என்ன, அது ஒரு பக்கம். தீமை இல்லை, சங்கடம் என்ன, அப்புறம் சுதந்திரம். ஆகவே சுதந்திரம் அங்கங்கே போராடி போராடி அவன் விழுந்து செத்து கொண்டாடி அப்படியே போயிட்டு, அப்பொழுதுதான் படித்தவர்கள், லண்டனில் போய் படித்தவர்கள், பாரட்லா படித்தவர்கள், நாமெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணுமே ஆகவே சொல்லி 1885 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் என்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி, அதுக்கும் ஒரு வெள்ளக்காரன்தான் தேவைப்பட்டது, வெட்டர்பென் தேவைப்பட்டு, தாதாபாய் நவரோஜி, உமாச்சந்திர பானர்ஜி போன்ற தலைவர்களெல்லாம் சேர்ந்து, கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற தலைவர்களெல்லாம் சேர்ந்து, லாலா லஜபதி ராய், லோகமானிய பாலகங்கா திலகர் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஏற்படுத்தி ஆட்சிக்கு ஆண்டாண்டுதோறும் மாநாடு நடத்தி எங்களுக்கு சுதந்திரம் தான் கேட்கல, எங்களுக்கு சௌரியம் தாங்க கேட்டேன், சுதந்திரம் தான் கேட்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்டாங்க, எங்களுக்கு சலுகை கொடுங்கன்னு கேட்டாங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, லோகமானிய பாலகங்கா திலகர், லாலா லஜபதி ராய், சுதந்திரம் தான் ஐயா வேணும். அது அதுக்கப்புறம் நம்ம பக்குவாயம் காந்தி 1919 அவள் அமெரிக்கா தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்து அவள் இங்கே வந்து சேர்ந்து, அவள் வந்த உடனே ஆள் எடுக்காத வாழ்க்கதை அதை சொல்லி, நீ என்னையா வாழ் எடுக்காத சொல்லுத, வாழ் எடுத்து தான் எந்த போரும் வெற்றி பெறும், எந்த போரும் வெற்றி பெறும். ஆகவே நான் இருக்கிறேன் சுபாஷ் சந்திர போஸ், அவன் இங்கிருக்கிற ஆட்களெல்லாம் சேர்த்து
ஒரு பெரிய படையை திரட்டி அதை கொண்டு போய் சிங்கப்பூர்லேயும் அங்கே கொண்டு போய் படையை வைத்து ஐஎன்ஏ இந்திய இராணுவ படை என்கிற ஒரு படையை உருவாக்கி போர் செய்யணும்னர். அவருக்கும் நிறைய எழுச்சி வந்துட்டு, அவருக்கும் மக்கள் எழுச்சி வந்தோன்னே காங்கிரஸில் ஒரு போட்டி வந்துட்டு, தீவிரவாதி மிதவாதி. தீவிரவாதி மிதவாதி வந்த உடனே சுபாஷ் சந்திரபோஸ் தீவிரவாதி, நம்மளும் ஒரு தீவிரவாதி உண்டு, வாவுசி, பாரதி, வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மச்சாரி, இவங்களாம் தீவிரவாதி. இந்த தீவிரவாதிகள் ஒரு பக்கம், சுபாஷ் சந்திரபோஸ் இன்றைய தென்னாட்டு திலகர், வாவுசி, இப்படிப்பட்ட நிறத்தில் தீவிரவாதின்னு எங்கள் அண்ணன் காந்தி வந்து அகிம்சைட்டார். அதில் இப்போ சுபாஷ் பாட்டி போட்டார், ஜெயிச்சிட்டார், வெற்றி பெற்றுட்டார். இப்போ எங்கள் காந்தி சும்மா இருக்கக்கூடாதா? பட்டாபி சீதாராமையா தோற்றது, நான் தோற்றது. உடனே நான் சுபாஷ் சந்திரபோஸ் நான் ராஜினாமா பண்ணியிருந்தேன் ஐயா, ராஜினாமா பண்ணிட்டேன், ராஜினாமா பண்ணி அப்படியே தொடர்ந்து காந்தியவாதிகளாகிட்டேன். பரு மகாத்மா காந்தி அப்படியே சுற்றி சுற்றி காந்தி, காந்தியை வந்து மக்கள் காந்தியை நம்பி அது பெருசாக போயிட்டே இருக்கு. அப்போ வந்து சட்டமறுப்பு இயக்கம், ஒத்துழாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கம், ஒத்துழாமை இயக்கம், அந்த இயக்கம், இந்த இயக்கம், கள்ளுக்கடை மறியல், அப்புறம் தண்டி யாத்திரை, சபர்மதியிலிருந்து அங்கே போகிறது இங்கே போகிறது, இப்படியா யாத்திரை நடந்து நம்ம ஊருக்கு அந்த காந்தி வந்துட்டார். திருநெல்வேலிக்கு மூணு தடவை வந்திருக்கிறார், மூணு தடவை, 23/9/1921 இன்றைய தாமிரபரணி கரையோரத்தில் மேல் பக்கம் இருக்கிற தைப்பூச மண்டபத்தில் கைலாசபுரத்தில் அவர் பேசியிருக்கிறார். அன்றைய கூட்டம் 20,000 பேர் இருந்தார்கள். ஊடகம் கிடையாத காலம், வானொலி இல்லாத காலம், பத்திரிகை இல்லாத காலத்தில் அந்த மகானை பார்ப்பதற்கு வந்தார்கள். 21/23/1921 இதே பாளையங்கோட்டையில் 7/10/1927 இதே கர்சன் மைதானம், அவர் பேசும்போது கர்சன் மைதானம், இன்னைக்கு அது வாவுசி மைதானம். 7/10/1927 காந்தி பேசினார் கூட்டம். இப்போ முத்துக்கிருஷ்ணன் சார் கூப்பிடணும், கூப்பிட்டும் வர மாட்டேங்க. நானும் அவர்கிட்ட சொல்லலாம், ஐயா நான் 2:30 ஒரு 4:30 கொஞ்சம் படுப்பையா, இதை காலையில் வச்சிருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் முன்னேற வேண்டும், அப்துல் கலாம் போன்று நீங்கள் வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் நான் வந்திருக்கேன். ஆக காந்தி அப்படி வந்தார், இன்னொரு தடவை வந்தார், 24/1/1934 காந்தி வந்தார். குற்றாலம் ரோட்டில் இருக்கிற உழவர் சந்தை, அங்கே தான் அந்த மைதானத்தில் பேசிட்டார். பேசிட்டு அப்படியே எங்கே போகிறார்? குற்றாலத்துக்கு போகிறார். குற்றாலத்தில் அருவியில் குளிக்க போகிறார். அருவியில் குளிக்க போகும்போது நல்ல எண்ணெய்னு தேய்ச்சிட்டு ஜப்பமுன்னு காந்தி கிடக்கடாடாடான்னு நடந்து போகிறார். நன்னகரத்துலேருந்து ஒருத்தன் போனான், குமாரவேலு குடும்பன், அவன் காந்தி ஐயாண்ணா என்னான்னார், ஐயா நீங்கள் போகிற குளிக்க போகிற இடத்துல எங்களை குளிக்க விட மாட்டேங்காங்க, எங்களை குளிக்க விட உடனே நீ குளிக்காத இந்த அருவி நான் குளிக்க மாட்டேன், குளிக்காமலே போன ஒரு தலைவன் தான் மகாத்மா காந்தி, அதனால தான் அவர் மகாத்மா. இன்னும் இருக்கு மகாத்மாவுக்கு எத்தனையோ பேர். அந்த 23/9/1921 வந்தார்ல, அதுக்கு முந்தின நாள் மதுரையில் தான் இருந்தார். மதுரையில் தான் அவர் பணியன், சட்டை, சட்டைக்கு மேலே கோட்டு, கோட்டுக்கு போட்டு கழுத்தில் ஒரு டை, இவ்வளோத்தையும் கட்டிட்டு தான் அவர் வந்தவர். என்னடா பாதி பேருக்கு துணி இல்லை, பாதி பேருக்கு உடுத்தின உடைக்கு மாற்று உடை இல்லையே, இது ஏன் என்று கூட வந்த பழனிக்குமார் பிள்ளையிடம் கேட்டார். பழனிக்குமார் பிள்ளையிடம் கேட்டார், ஐயா பாதி சேலையை உடுத்துவாங்க, மீதியை காயப்படுவாங்க, காஞ்சது மாற்றி உடுத்துவாங்க மாற்று உடையில். ஆகவே அவர்களுக்கு மாற்று உடை கிடைப்பது வரைக்கும் நான் மேலாடையே அணிய மாட்டேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவர், உலகம் புகழ் பெறுகின்ற ஒரு தலைவர் அண்ணல் காந்திஜி. உலகம் புறம் அவருக்கு சிலர் இருக்கியா, அவரை அடித்த தென்னாப்பிரிக்காவிலையும் சிலர் இருக்கு, லண்டன்லையும் சிலர் இருக்கு. அந்த காந்தியின் தலைமையில் சட்டமறுப்பு போராட்டம், ஒத்துழாமை போராட்டம், வெள்ளையனே வெளியேறு 1942 ஆகஸ்ட் 8 போராட்டம், வெள்ளையனே வெளியேறு,
போராட்டம் நடந்து 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 போராட்டம் நடந்து நடந்து கடைசியில் இந்தியா விடுதலை பெற்றது. 1947 சொல்லுங்கம்மா, கடார்னு எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டாம், இதுவாது சொல்ல வேண்டாமா? ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. அலெக்சாண்டர் சொன்னேனே, ஆத்மா போச்சு, அரசியல் போச்சு, பொருளாதாரம் போச்சு, இந்த மூணும் வந்துட்டு. ஆகவே இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு? அப்பா, வெரி குட். எத்தனை ஆண்டுகள் ஆண்டார்? அம்மா ஓஞ்சி அடிக்காங்க. 17 ஆண்டுகள் ஆண்டார். 52 முதல் தேர்தல், 52 முதல் தேர்தல், 57, 62, மூணு தேர்தலும் பிரதமர் அவர் தான். நாடும் அவன் உறிஞ்சி சாப்பிட்டுட்டு போயிட்டான். வல்லக்காரன் நாட்டை வளப்படுத்த வேண்டும், நாட்டை வளப்படுத்த வேண்டும். திட்டமிட்ட பொருளாதாரம், கோஸ்டி சேரா கொள்கை, பஞ்சசீல கொள்கை, இந்த கொள்கைகளெல்லாம் உருவாக்கி நடைமுறைப்படுத்தி பஞ்சாயத்து யூனியன்களை உருவாக்கி பெருந்தலைவர் காமராஜ் 54 ஆண்டபோது இங்கு இருக்கிற 300 ஜனத்தொகை கொண்ட ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர் பயிற்சி பள்ளி, சமரங்கபுரம் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, தென்காசி ஆசிரியர் பயிற்சி பள்ளி, குருவிகுளம் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, உடங்குடி ஆசிரியர் பயிற்சி பள்ளி, இந்த பள்ளிகளிலிருந்து 40-200 ஆசிரியரை வருடா வருடம் பயிற்சி பெற்றவர்களை அரசு அரசு பள்ளிக்கூடத்தை கட்டி அரசு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அங்கே ஆசிரியர்களை நியமித்தார். எந்த தனியாருக்கும் எந்த சுயநிதி செல்ஃப் ஃபைனான்ஸ் சொல்லக்கூடிய கொடுமையான பள்ளிக்கூடத்திற்கு அவர் அனுமதியே கொடுக்கவில்லை. இது திட்டமிட்ட பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நிலை. அணை திட்டங்கள், இது பக்கலானுங்கள், இந்த மணிமுத்தர் அணை, இப்படி திட்டமிட்ட பொருளாதாரத்தின் மூலம் இந்த நாடு வளர்ந்து கொண்டிருந்தது. இது மற்றவனுக்கு பொறாமை ஆயிற்று. அமெரிக்கா ஒரு அணி, சோவியத் நாடு ஒரு அணி. இந்த அணியில் நீங்கள் சேருங்கள், நான் ரெண்டிலையும் சேர மாட்டேன். கோஸ்டி சேரா கொள்கையை உடையவன், பஞ்சசீல கொள்கையை ஏற்றுக்கொள்பவன், பஞ்சசீல கொள்கையில் ஆசியா கண்டத்தில் இருக்க சைனா சுயலாய் கையெழுத்து போடு என்று சொன்னார். கையெழுத்து போட்டான். பஞ்சசீல கொள்கைக்கு இந்தியா ஒத்தது, சைனாவும் ஒத்தது. எந்த நாட்டின் மீதும் படையெடுக்க மாட்டோம், எந்த நாட்டின் மீதும் ஆக்கிரப்பு செய்ய மாட்டோம் என்று சொன்னார். அந்த சொன்னபோது 1962 சைனா நம்முடைய இமயமலையின் வடக்கு பகுதியில், லடாக் பகுதியில் படையெடுத்து விட்டது. வேதனைப்பட்ட யார்? நேரு. நேரு ஒரு பெரிய ஜனநாயகவாதி, எதிர்கட்சியை மதித்து நடப்பவர். அப்போ ராமநகர் லோகியா, பெரிய பெரிய மதுரைமாயி, ஜெயபிரகாஷ் நாராயணன், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இப்படிப்பட்ட ஜனநாயகவாதிகளை எதிர்கட்சியை மதித்து கருத்துக்களை கேட்டு செய்யக்கூடிய அற்புதமான உலகத்தில் ஒரு பெரிய ஜனநாயகவாதி பண்டித ஜவஹர்லால் நேரு. அந்த ஜவஹர்லால் நேரு காலத்தில் போர் வந்து நம்ம படைபலம் உண்டாக்கவில்லை, படைபலம் உண்டாக்கவில்லை, இராணுவத்துக்கு அதிகம் செய்யவில்லை. போர் வந்தது, அதிர்ச்சி அடைந்தார். வானவெளியில் பேசினார், தாய் நாட்டை காக்க மக்களே தங்கம் தாரீர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதுரை வீரனில் நடித்து கொடுத்த தங்க வாழையே அந்த போர்படைக்கு கொடுத்து விட்டார். தங்க வாழ் அப்படி போர் எல்லாரும் கொடுத்தாங்க. ஒற்றுமை, இந்தியாவில் ஒற்றுமை. பிறருங்க அண்ணா திராவிட நாடு தமிழ்நாடு என்று சொல்லிக்கிட்டு இருந்தார். இனி பிரிவினையை பற்றியே பேச மாட்டேன், நானும் ஆதரவிட்டார். ஆக இப்படியாக அனைத்து மக்களும் அந்த சீன யுத்தத்தில் எதிர்த்து நின்று நம்முடைய இடத்த கொஞ்சம் பிடிச்சிட்டு போயிட்டான். இது அவரால் தாங்க முடியல. அந்த நேரம் இருக்க இடதுசாரி வலதுசாரி விவகாரங்கள், வி கே கிருஷ்ணமேனன் இப்படிலாம் அதில் வரும்.
அவர் என்பா இப்படி தான் அப்படி தான் சொல்லி. ஆக 1964 மே மாதம் 27ஆம் தேதி, அதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி டேராடூனில் இருந்து ஓய்வு பெற்று வந்த பண்டித ஜவஹர்லால் நேரு நெஞ்சு வலியால் காலமானார், இறந்தார். அப்பொழுது ஒருவர் சொன்னார், இங்கே இருக்கிற ஒருவர், இனி இந்த நாட்டை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும். அந்த ஆண்டவனாக விருதுப்பட்டியில் பிறந்த 7வது வகுப்பு படித்த பெருந்தலைவர் காமராஜ் டெல்லிக்கு போனார், லால் பகதூர் சாஸ்திரியை பிரதம மந்திரி ஆக்கினார். அந்த பிரதம மந்திரி ஆளுகிறார், அவர் 4 அடி கட்ட அவர் ஆண்டார். அப்பவும் சாட்டம் வந்துட்டு 65 பாகிஸ்தான் சாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டு, பாகிஸ்தான் யுத்தம் வந்து விட்டது, பாகிஸ்தான் போர் வந்து விட்டது. அவன் 6 அடி இருப்பான், ஆயிட்டான். பாகிஸ்தான் பிரதமர் 6 அடி, நம்ம பிரதமர் 4 அடி. இவர் சைவம், அது சிக்கன் சிஸ்டிவை. எதுக்காக சொன்னால் அது அசைவம் சொல்றதுக்காச்சும், கணக்காக தான் அசைவம். இக்காந்தியவாதி, அது போர்படை தளபதி. ஆக 2 பேரும் சேர்ந்து பாகிஸ்தானில் போர் வந்துட்டு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கு. கராச்சி அவங்க பையில் இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது பாகிஸ்தான்கிட்ட கராச்சி. அது மிகப்பெரிய துறைமுகம், கப்பல் கட்டும் துறைமுகத்தில் வலுவான துறைமுகம், நீர்மூழ்கி கப்பலை வச்சுருக்கக்கூடிய இடம். நாம் அப்போமே அலர்ட் ஆகிட்டோம். நாம் கண்டலான்னு ஒரு துறைமுகத்தை உண்டாக்கணும், கண்டலா குஜராத்தில் இருக்குது, நீர்மூழ்கி கப்பலை உண்டாக்க முடியும். இன்னும் கொச்சியிலேருந்து கொண்டு வரணும், அல்லது அப்படி சுற்றி வங்கக்கடல்லேருந்து விசாகப்பட்டினத்துலேருந்து இப்படி கொண்டு போகணும், அதுக்குள்ளே போர் முடிஞ்சுவோம். ஆகவே கண்டலா என்கிற துறைமுகத்தை வைத்து கராச்சியில் பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கி கப்பலை பூரா நாம் அழித்தோம். அவன் டேங்கு, அவன் பேட்டன் டேங்க், அமெரிக்காவிலிருந்து வாங்கின டேங்க். யார்? பாகிஸ்தான். பேட்டன் டேங்க் அங்கேருந்து வந்தது. அவன் ஒரு விமானம் வச்சுருந்தான், சோபர் செட்டு விமானம். இப்படின்னா 100 கிலோமீட்டர் ஓடிடும், அப்படி ஒரு விமானம். இந்த 2 விமானத்தையும் நம்ம ஊரில் செய்த, பெங்களூரில் செய்த நாட்டு விமானம் அந்த சோபர் செட்டு விமானத்தை நொறுக்கியதையா? நொறுக்கியது. அவன் கொடுத்த பேட்டன் டேங்கை நம்ம ஊரில் ஆவடியில் செய்த, திருச்சியில் செய்த டேங்கு அந்த டேங்கை நொறுக்கியது. பேட்டன் டேங்கு காட்சி பொருளாக இன்றும் டெல்லியில் இருக்கிறது. அப்பேற்பட்ட மாபெரும் வெற்றியை லால்பூர் சாஸ்திரி தந்தார். இது வரலாறு. அந்த வரலாற்றின் அடிப்படையில் உடனே நினைச்சு சமாதானப்படுத்தணும்ட்டான். சமாதானம் ரஷ்ய பிரதமர் கோசிசின், சாஸ்திரி அவர்களே, தீரத்தில் வென்றீர்கள், வீரத்தில் வென்றீர்கள், வாருங்கள் எங்கள் நாட்டுக்கு, டாஸ்கண்டுக்கு பூச்செண்டு கொடுத்து வரவேற்கிறேன், வாருங்கள் என்று சொன்னார். ஆப்கான் நீங்களும் வாங்கினார். 2 பேரும் போனாங்க, 2 பேரும் 2 பையனொன்று 1965 போனாங்க, 66 போனாங்க. 2 பேரும் பேசினான் பேசினா 7 நாளாக பேசும். அப்புறம் 11 1966 பேசி முடித்தாச்சு. ராத்திரி கோச்சிசின் விருந்து கொடுத்தாச்சு, இரவு லால்பூர் சாஸ்திரி இறந்து போனார். மறுநாள் 11 1966 அவருடைய பாடியை, அவருடைய உடலை கோச்சிசின் ஒரு தோள்பட்டையில், ஆய்கான் ஒரு தோள்பட்டில் வைத்து இறக்கி டெல்லிக்கு கொண்டு வந்தாங்க. அவர் இறந்து போனார். அப்புறம் இந்த விருதுப்பட்டி காமராஜ் மீண்டும் போனார், எல்லாம் போனார். அங்கே போனார், டெல்லியை பார்த்தார், இப்படி பார்த்தார். உயிரோடு அனுப்பி வச்சோம், உயிர் இல்லாமல் வந்துட்டார். என்னடா ஆசீர்வாது, இனி அடுத்த பிரதமர் யார்? திருமதி இந்திரா காந்தி. திருமதி இந்திரா காந்தி பிரதமர் ஆனார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எல்லாருக்கும் தான் தெரியுமே. திருமதி இந்திரா காந்தி பிரதமர் ஆனார்.
இந்திரா காந்தி பிரதமரானார். 67 தேர்தல் வந்தது. திருமதி இந்திரா காந்தி பிரதமரானார். அது இந்திரா காந்தி பிரதமரானார். அந்த அம்மா கொஞ்சம் வலுவாயிட்டு, நான் இடையில் பதில் ஒன்று சொன்னது, பண்டித ஜவஹர்லால் நேருவிடம் இருந்த ஜனநாயக உணர்வு இந்த அம்மாவிடம் கொஞ்சம் இல்லாமல் போயிட்டு, இங்கிறதுக்கு ஒரு காரணத்தை தான் சொல்ல வந்தேன். அப்பொழுதுதான் நம்முடைய இந்திய குடியரசு தலைவராக, இரண்டாவது தலைவராக இருந்த திருத்தணி பக்கத்தில் உள்ள சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாவது குடியரசு தலைவர், இரண்டாவது தலைவர், 67 வரைக்கும் தான் இருந்த. மீண்டும் ரெண்டாவதாக அவரை போட்டுருங்கன்னு சொன்னாங்க. இந்த அம்மா வேண்டாம்னு சொல்லி இன்னொரு கல்விமான ஜாகிர் ஹுசேன் என்கிற ஒரு கல்விமானை மூன்றாவது குடியரசு தலைவராக வந்தார். அவர் இடையில் இறந்து போய்விட்டார். குடியரசு தலைவராக இருக்கும்போது இறந்து போன ஒரே குடியரசு தலைவர் ஜாகிர் ஹுசேன். இந்த கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மா அதில் இந்த காங்கிரஸில் இண்டிகேட்ஸ் இண்டிகேட் ஓ காங்கிரஸ் நீ காங்கிரஸ் அப்படிலாம் போய் இப்படிலாம் போய் கடைசியில் என்னாச்சு, இந்த அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு அவசர பிரகடனத்தை கொண்டு வர வேண்டிய சூழலெல்லாம் 71லேயும் வெற்றி பெற்று 71லேயும் வெற்றி பெற்று 75-76 ஒரு அவசர பிரகடனத்தை கொண்டு வந்து சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களெல்லாம் சிறையில் வைத்து கொடுமை செய்தார்னு அவசர பிரகடனம் மிஷான்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை போட்டு செய்தது. இது இன்றைய இந்திய வரலாறுக்கு சொல்லக்கூடிய செய்திகள். மிஷா சட்டம் போட்டு அப்படியே வந்து போயிட்டு அந்த தேர்தல் வந்தது 77. இந்த அம்மா தோத்து போச்சு. யார்கிட்ட? சோசியலிஸ்ட் கட்சியினுடைய பெருந்தலைவர் ராஜ் நாராயணனிடம் தோற்றுவிட்டார். ராஜ் நாராயணன் இந்திரா காந்தி தோற்றது யார்கிட்ட? ராஜ் நாராயணன். அப்புறம் அதில் சோத்து, அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து நான்காவது பிரதமராக மொராஜி தேசாய் வந்தார். மொராஜி தேசாய் ஒழுக்கமான, நேர்மையான, சுத்தமான, நிர்வாகத்தில் மிக அழுத்தமான. இன்றைக்கி எம்பிஏ படிக்காங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் படிக்கிங்கன்னா மொராஜி தேசாயுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய ஆட்சியல் துறையெல்லாம் நம்ம படிக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் அவருடைய இதை படிக்கணும். அதே இதில் நம்ம ஊரில் 30 வருஷம் ஒரு ஆளு மந்திரியாக இருந்திருக்கார். 1937 1967 வரைக்கும் முதல் மந்திரி அவர் இருந்திருக்கார். 2.5 வருஷம் பக்த உச்சலம். அவர் பிறந்த நாள் 9/10 வருது, வர்ற செவ்வாய்க்கிழமை தான் வருது. அவர்கிட்ட அவருடைய ஆட்சியல், அவருடைய நிர்வாகம் நாம் படிக்கணும். நீங்களாம் நிர்வாகத்துக்கு போகிறாள் எப்படி அவர் நிர்வாகம் பண்ணாருங்கிறது தெரியும். இப்படியாக மொராஜி தேசாய், இந்த மொராஜி வந்து இந்த ராஜபுத்திரர்களை சொன்ன பார்த்தீங்களா, ராஜபுத்திர வீரமிக்கவர்கள், தீரமிக்கவர்கள், நல்லவர்கள், ஒற்றுமை இல்லாதவர்கள். அதே மாதிரி இந்த ஜனதா கட்சி மொராஜி இருப்பவர்கள் நல்லவர்கள், சுத்தமானவர்கள், ஆனால் ஒற்றுமை இல்லாதவர்கள். மொராஜி தேசாய் சர்க்கார் கவுந்து விட்டது. சரண் சிங் என்பவர் பிரதமரானார். அந்த ஆள் பார்லிமெண்டே கூட்டாமல் பிரதமராக இருந்து போயிட்டார். ஆக அந்த பிரதமர் போன உடனே அவர் போயிட்டு அப்புறம் பார்லிமெண்ட் தேர்தல் வந்த தேர்தல் வந்தோடனே என்னாச்சு, மீண்டும் திருமதி இந்திரா காந்தி பிரதமரானார். மீண்டும் மீண்டும் பிரதமரானார். 1980 பிரதமர். அந்த அம்மா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குன்னு தான் சொல்லிச்சு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நிறைய பண்ணியிருக்கு, அதெல்லாம் சொல்லணும், நேரம் இல்லை. வங்கிகளை தேசியமயமாக்குதல், மன்னர் மானியத்தை ஒழித்தல், 20 அம்ச திட்டத்தை கொண்டு வருதல், வறுமையை ஒழித்தல், இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் கொண்டு வந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களை சீக்கியர்கள் பொற்கோயிலில் ஆயுதங்களை வைத்த காரணத்தால், அங்கு போன காரணத்தால் சீக்கியர்கள் அங்கேயே காவலர்களை உண்டாக்கி அங்கேயே வைத்து காலையில் 31/10/1984 காலையில் அலுவலகத்துக்கு போகும்போது மெய்க் காவலர்களை சுட்டு கொண்டு விட்டான். சுட்டு கொண்டுட்டான்.
சீக்கிர பறவு அவருடைய அருமை மகன் விமான ஓட்டி ராஜீவ்காந்தி வந்தார். ஒரு அற்புதமான தலைவன். நீங்கள் இன்று கைபேசி வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது ராஜீவ்காந்தி தான் காரணம். எப்படின்னு நீங்கள் கேட்கணும். ராஜீவ்காந்தி கைபேசி, அந்த காலத்தில் தொலைபேசி உண்டு, அதுக்கு பேரை ஒன்று வந்து சுற்றுவாங்களே, அதுக்கு முந்தி உண்டு. எனக்கு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுவான், வள்ளியூர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போடுவோம், அந்த ஊரில் இருக்க செல்லப்பாவை கூப்பிடுங்கன்னு. அங்கேருந்து ஒருத்தன் வருவாங்க வீட்டுக்கு, வந்து ஐயா உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, ட்ரெங்கால் வந்திருக்கு, இங்கே வாங்க அம்மா, நான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் காத்து கிடக்கணும், அது எப்பாண்டா வருதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு எங்கள் அண்ணன் செல்லப்பா வாங்கம்மா. இது ஒரு காலத்தில் இருந்தது. அப்புறம் டெலிஃபோன் வந்தது, ஒயரில் வந்தது, தரையில் வந்தது, இப்படி வந்தது. ஆகவே அமெரிக்காவில் கைபேசி வந்துட்டு ஒரு ரூபாயில் இந்தியா பூரம் பேசலாம். இதை கொண்டு வந்தது யார்? ராஜீவ்காந்தி. கம்ப்யூட்டரை கொண்டு வந்தது யார்? இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிற அத்தனை கணினியும் அவர் தான் ஐயா கொண்டு வந்தார். அதுக்கு அவர்கிட்ட ஒருத்தன் இருந்தான், சாம் பெட்டடிக்கோன்னு ஒருத்தன். அவன் தான் அமெரிக்காவை வளம்படுத்தினவன். இதில் ஏ நீ இந்தியாவுக்கு வா, இதை செய் என்று சொல்லி நம்முடைய கைபேசியும் தொலைபேசியும் நவீனமாக்கி இன்னைக்கு 77 கோடி மக்கள் பயன்படுத்துகிற ஒரு கைபேசிக்கு வித்திட்டவன் அருமை தலைவன் ராஜீவ்காந்தி. ஒரு ராஜீவ்காந்தி அந்த அநியாயத்தை அங்கேக்கிய அவர் பிரதமராக இருந்து அறிவித்தார். அவர் பிரதமரான அப்புறம் விபி சிங் வந்தார். அந்த விபி சிங் லேசாக நினைக்க மண்டல் கமிஷன், உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இன்னைக்கு உத்தரவாதம் இருக்கிறது, இடஒதுக்கீடு இருக்கிறது என்றால் மண்டல் கமிஷனை தந்தவர் விபி சிங் பிரதமர். அவரையும் கவுத்து விட்டுட்டானுவோம். அதுக்கப்புறம் சந்திரசேகர்னு ஒருத்தர் பிரதமர் ஆனார். அந்த சந்திரசேகர் வந்தார், கலைஞர் கருணாநிதி சர்க்காரை டிஸ்மிஸ் பண்ணார். அது ஏன் டிஸ்மிஸ் பண்ணாருங்கிறது அது உள் விவகாரம். அதில் விடுதலை புலி, அதில் பத்மநாபன், அதில் கிட்டு, அதில் சீரி சவாரத்னம், அதில் மகேஸ்வரன், அதில் உமாமகேஸ்வரன், அதில் செல்வம், கூக்கா செல்வம், கிட்டு, விடுதலை புலி, அது இது, பிரபாகரன், பத்மநாபா, பொறு தனு, பிறகு ஒத்தக்கண்ணு சிவராசன், இதெல்லாம் சேர்ந்து சந்திரசேகர் தேர்தல் நடக்கு. தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றார் ராஜீவ்காந்தி. 1991 மே 21 போக வேண்டாம்னு சொல்லுதான் உலகத்தில். ஒருத்தன் போகணும்னு சொல்லுதான், ஒருத்தன் வேண்டாங்க, ஒருத்தன் வேணும்னா. ஆகவே சிறுபெரும்புதூரில் ஒரு காட்டுக்குள்ள ஒரு கூட்டத்தில் பேசும்போது தனுவும் ஒத்தக்கண்ணு சிவராசனும் மனித வெடிக்குண்டால் அவரை கொன்று விட்டார். 3 கொலை நடந்திருக்கு. மகாத்மா காந்தி 1 கொலை, திருமதி இந்திரா காந்தி 1 கொலை, ஒரு ராஜீவ்காந்தி 1 கொலை. இதுக்கப்புறம் இந்த 7 பேரை விடுதலை பண்ணணுங்க ஒருத்தன். இந்த 7 பேர் இந்த சாகும் போது 13 பேர் குடும்பத்தில் 13 பேர் செத்து போனாங்க. அதில் என்னுடைய அருமை நண்பர் ராஜகுரு கள்ளிக்குளம் திருமலாபுரம் உடையார் மகன், அவன் அந்த பாதுகாப்பில் போய் அவனும் செத்து போட்டான். அவன் பெஞ்சாதிக்கு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கு, நாங்கள் துன்பமும் துயரமும் படுகிறோம், இன்னி என் வாழ்க்கையில் என் வாரிசுகளுக்கு வாழ்க்கையில் பிடிதலும் இல்லை சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒரு பக்கம் போகுது, அது ஒரு பக்கம் போகுது. ஆக இப்படியாக ராஜீவ்காந்தி இறந்து போனார். அதுக்கப்புறம் 91 முடிஞ்சு ஒரு தலைவர் வந்தார், சிரிக்காத ஒரு பிரதமர் வந்தார். யார்? நரசிம்மராவ். சிரிக்காத பிரதமர்னு அம்மா சிரித்து அழகாக சொல்லிட்டு, நரசிம்மராவ் வந்தார். ஒரு அருமையான நிர்வாகம். இன்னைக்கு நீங்கள்லாம் செழிப்பாக இருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு நரசிம்மராவ் தான் காரணம். உலகமயமாகுதல், தாராளமயமாகுதல், எல்லாரும் எங்கே வேணாலும் இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கே வேணாலும் இந்தியாவுக்கு ஐயா பண்ணா, எல்லார் கொத்தனார் பயிலும் கூலிக்காரன் பயிலும் 1500 இருந்தது அவருடைய காலத்தில் தான். பொருளாதாரம் உயர்ந்தது, மக்கள் செழிப்படைந்தார்கள். 3 வீடு கட்டினவன் 30 வீடு கட்டிட்டான். கார், 1 கார் வைத்தவன் 9 கார். செழிப்பு
காந்தி இருக்கும்போது ஒரு சட்டையோடு இருந்தவன் இன்னைக்கு 37 சட்டை 47 சட்டை 2 பீரோவில் வைக்க சட்டை 2 பீரோவில் ஆடிக்கழிவில் சேலை துணிமணி எல்லாம் செழிப்புக்கு காரணம் அந்த நரசிம்மராவ் தான். பொருளாதாரம் அதுக்கு கூட இருந்த நிதி மந்திரி மன்மோகன் சிங், அவர் ஒரு பொருளாதார மேதை. அந்த மன்மோகன் சிங்குக்கு அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நரசிம்மராவ் முடிஞ்சது. நரசிம்மராவ் ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தேவகவுடா அவர் ஆண்டார். அதுவும் ஆளுநர் போராடி இண்டிக்கார் அவ்வளோ. அதுக்கப்புறம் ஒருத்தன் ஐக்கிய குஜ்ரால், நேரு குடும்பத்துக்கு வேண்டிய ஆள், நேருடைய பாடிய தோளில் போட்டு சுமந்தவள ஐக்கிய குஜ்ரால் ஒருத்தர், அவர் ஆண்டார். அவர் ஆண்டு முடிஞ்சது. அப்புறம் யார் ஆண்டார்? சந்திரசேனா எப்பவுமே முடிஞ்சு போச்சுமா, கொஞ்சம் கவனமா. வாஜ்பாய், வாஜ்பாய் ஆண்டார். வாஜ்பாய் ஆண்டுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா இருக்க, நம்ம அம்மா ஒரு ஓட்டில் தூக்க வச்சுக்கிட்டு, இது வரலாறு. மீண்டும் தேர்தல் நடந்தது, வாஜ்பாய் ஆண்டார். அப்போ தான் சண்டை போட்ட லாகூருக்கும் டில்லிக்கும் கார் விட்டார் சமாதானம். இது வாஜ்பாய் நிறைய சேர்க்கார். 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை போக்குவரத்து இப்படியே அது போயிட்டே இருக்கும். அப்புறம் வாஜ்பாய் ஆண்டார். வாஜ்பாய் ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2004 மன்மோகன் சிங் ஆண்டார். 2004 அவர் தான், 2009 அவர் தான், 2005 அப்புறம் இப்பொழுது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார். 4 ஆண்டு கழித்து விட்டார். அந்த 1000-ம் 500-ம் செல்லாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் என் பயில அன்னைக்கு 1500 இருந்தது, 10 ரூபா. இந்திய வரலாறை பகுதி பகுதியாக ஐயா முத்துகிருஷ்ணன் அவர்களிடம் நான் சொல்லியிருக்கிறேன். 2000 ஆண்டு கிபி 1 அதை 500 ஆக்க வேண்டும், அது ஒரு கட்டம். அதுக்கு அப்புறம் ராஜபுத்திரர்கள் ஆண்டது, அதுக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள் ஆண்டது, அப்புறம் வெள்ளக்காரர்கள் ஆண்டது, நாம சுதந்திரங்கள் ஆண்டது. நமக்கு அப்புறம் தென்னிந்தியாவில் சேர சோழ பாண்டியர்கள், சாளுக்கியர், விஜயசாகரர்கள், சரபோஜி மன்னன், அந்த திருமலை நாயக்கர், அப்படி பாண்டிய மன்னர்கள், ஜமீன்தார்கள், இப்படி இப்படிலாம் வந்ததையெல்லாம் நாம் பகுதி பகுதியாக படித்து விட்டால் உங்களுக்கு இருக்கிற 100 மதிப்பெண்களில் 30 மதிப்பெண் இந்த வரலாற்று பாடத்தை சார்ந்த குடிமையியல், சமூகவியல், வாழ்வியல், மனிதவியல், இந்த இயல்களிலிருந்து வரும் என்று சொல்லி இந்திய தேசிய இயக்க வரலாறு, இந்திய வரலாறு காந்திக்கு பிறகு 1-2. நான் ஏதோ கதை விடுதுன்னு நினச்சிடக்கூடாதுல்ல, நீங்கள் ஏதாவது கேட்டுட்டு இங்கேருந்து எடுத்து சொல்லிடுவேன். வரலாறு என்றால் என்ன? சின்ன புஸ்தகம். இந்தியாவின் இருண்ட காலம், வெள்ளக்கார பிரிட்டிஷ்காரன் ஆண்டது. எழுதியது சசிசேகர் என்ற முன்னாள் மத்திய அமைச்சர், திருவனந்தபுரம் எம்பி. இந்தியா 47-97 உலகம் சுற்றும் வரலாற்று களஞ்சியம். இப்படிப்பட்ட புத்தகங்களெல்லாம் நீங்கள் படித்து, நீங்கள் இவ்வளவு படிக்கணும்ல, அதை நூலகத்துக்கு வந்து அவ்வளவு புத்தகம், இதுக்கு மேலேயும் புத்தகம் இருக்கிறது, நூலகத்தை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் நூலகத்தை பயன்படுத்தி அப்துல் கலாம் போல் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த நூலக பொறுப்பாளர் முத்துகிருஷ்ண ஐயாவுக்கும் இதுகாரும் பொறுமையாக கேட்ட. இந்த வரலாறு பாடம்னா போர் அடிக்குமா? உங்களுக்கு போராடிக்காமல் செய்துட்டேன் என்று நம்பிக்கையோடு என்னுடைய வரலாற்று பாடத்தை இத்துடன் முடிக்கிறேன். வணக்கம். நமக்கு பிரதமர் 3 தடவைக்கு முன்னால் உள்ள பிரதமரை கேட்டால் கூட பழிச்சிட முடியாது. கிட்டத்தட்ட அந்த வரலாறு வந்து அந்த காலத்தை, அந்த தேதியை கூட பார்த்தாம அவர் சொல்லணும்னா அவர் எப்படி படிச்சிருக்கணும், அதாவது இஸ் ஐடியல் மேன். ஏன்னா வரலாறை எப்படி படிக்கணுங்கிறதுக்கு அவர் முன்னுதாரணம். இவ்வளவு புத்தகங்களை அவர் படிக்க போய் தான் இவ்வளவு அழகாக உங்கள்கிட்ட வந்து அவரால் பேச முடிஞ்சிருக்கு. அதனால் வரலாறு பாடத்தை
சொல்லி கொடுத்த ஒரு வரலாறு உங்களுக்கு உண்டு. வரலாறு படைத்த அந்த செல்லப்பா அவர்களுக்கு உணவுத்துறையின் சார்பாக இந்த கொண்டாடையை எங்களுடைய மூன்றாம் நிலை நூலகர் சீனிவாசன் அவர்களை அளிக்கக்கூடிய அன்பு கிடைக்கும். அடுத்தபடியாக நூலகத்துறையின் சார்பாக தமிழகத்தின் வரலாற்றிலே ஒரு வரலாறு படைத்த ஒரு பெரிய அரசியல் முதலமைச்சர் யார் என்றால் காமராஜர். இன்றைக்கு இலவச கல்வியை வழங்கி இன்றைக்கு ஒரு சமுதாய புரட்சியை உருவாக்கியவர் காமராஜர். அவரை பற்றிய இந்த புத்தகத்தை நீங்கள் இவ்வளவு நேரம் கேட்டு மகிழ்ந்த ஒரு மாணவி இந்த புத்தகத்தை அவருக்கு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகத்தை அவர் பார்த்திருக்க மாட்டாரு. இது நூலகத்தில் ஒரு நல்ல புத்தகத்தை கொடுத்தாங்க சொல்லுவாரு பாராட்டுவார் நினைச்சா. ஏற்கனவே ரெண்டு மட்டும் படிச்சுட்டே இருக்கேன். நீங்க படிக்காத புத்தகம் எதுவும் தெரியல. நீங்க படிக்காத புத்தகம் எதுவும் தெரியல. சந்திரகுப்த மௌரியர் இருக்கார்ல, அவருடைய மகன் பிந்துசாரர். பிந்துசாரர் வந்து சந்திரகுப்த மௌரியருக்கு சாணக்கியர் சொன்ன யோசனை, சாப்பாட்டில் கொஞ்சம் உணவில் விஷத்தை கலந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கலந்து கொடுக்கன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த விஷத்தை கலந்த உணவை சந்திரகுப்தனுடைய மனைவி சாப்பிட்டுட்டான். அவள் ஏற்கனவே கர்ப்பமாக இருந்தான். கர்ப்பமாக இருந்த உடனே ஆபத்து வந்துட்டு, ஆபத்து வந்த உடனே இது சந்திரகுப்த மௌரியருக்கு தெரிஞ்ச உடனே என்னடா செய்தன்னு மருத்துவர்கிட்ட கேட்டிருக்காங்க. மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு, தாயை பிழைக்க வைக்க முடியாது, பிள்ளைய பிழைக்க வைக்கலாம்னு பிள்ளைய அறுத்து எடுத்து ஒரு பெண் ஆட்டினுடைய வயிற்றில் வைத்தது. அதிலிருந்து அவர் பிறந்ததால் அவருக்கு பிந்துசாரர் என்று பெயர்னு இருக்குது. இதை நான் நம்பலை. உடனே எங்களுடைய மருத்துவர் டாக்டர் ஐயப்பன் மகாலிங்க ஐயப்பன்ட்ட கேட்டேன். அவங்க வீட்டம்மாவும் மருத்துவர், பேர்கால மருத்துவர் டாக்டர் வள்ளி ஐயப்பன்ட்டையும் கேட்டேன். இது இல்லவே இல்லை, இது கப்சா, இது ஒன்றான போய் இது இங்கே வரலாற்று புத்தகத்தில் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தா சரி, நம்ம ஒரு வரலாறு இருக்கிறது என்றால் அது சரிதானா என்று நாலு புத்தகத்தை பார்க்கணும். அதுக்காக சொல்லவர் எங்களுடைய மாவட்ட மயிலத்தினுடைய அந்த நிகழ்வு வந்து அரசினுடைய பதிவு செய்ய வேண்டியிருந்ததுனால இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் நம்ம கிளாஸ் நடத்திருக்கிறோம். இங்கே ஒரு ஆள், ஜென்ஸில் ஒரு ஆள். ஏன்னா நீங்கள் சொல்கிற பதிவு வந்து கான்க்ரீட்டாக கிரிட்டிசிசமாக கூட இருக்கலாம். இந்த பதிவு வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வகுப்பு வந்து எங்களுக்கு வந்து பயிற்சி வந்து பலன் அடைஞ்சிருக்கு, எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, இல்லை இந்த வகுப்பு வந்து இப்படி பண்ணுனா இது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் விமர்சனம் பண்ணிங்கன்னா, இந்த பதிவு வந்து எங்களுடைய இயக்குனர் பார்வைக்கு செல்கிறதுனால பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாடம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். யாராவது இரண்டு பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்ன தேவை எங்களுடைய கட்டமைப்பு வசதி அதையும் சொல்லணும். அதான் எங்களுக்கு பாத்ரூம் இருக்குது, எந்த வசதி இல்லை, அது இல்லை, இதையும் பதிவு பண்ணுனா எங்களுக்கு அந்த சென்னையில் சென்று அந்த பதிவு சென்றடையும் என்பதால் அந்த தேவைகளையும் நீங்கள் பதிவு செய்து எங்களுக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாராவது இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இரண்டு பதிவுகளை நான் எதிர்பார்க்கின்றோம். நான் இன்னைக்கு காலையில்தான் பார்த்துக்கோங்க இந்த இதுக்கு வந்தேன். எக்கனாமிக்ஸ் வந்துட்டு பேசிக்கலாம், நான் வந்து சயின்ஸ் மேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எதை கேட்டால் எனக்கு ஆன்சர் பண்ண முடியும். பாட்னி வந்து என்னோடய ஸ்பெஷலிஸ்ட். நான் நிறைய டிஆர்பி அதுக்கெல்லாம் கிளாஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்குங்க. நிறைய கோச்சிங் கிளாஸஸ்க்கு நிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்குங்க. எக்கனாமிக்ஸ் காலையில் கிளாஸஸ் பார்த்துட்டு நான் மறந்து போனேன். ஆக்சுவலி ஜிடிபி ஜிஎன்பின்னு போதுக்கு நினச்சிருக்க கேள்விப்பட்டிருக்கேன், என்னன்னு தெரியாது. ஆக்சுவலி சயின்ஸ் படித்தவர்களுக்கும் ஆர்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் பார்த்துக்கோங்க. சயின்ஸில் கரெக்டாக வச்சுருப்பாங்க, ஆர்ட்ஸு போயிடும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினாலும். காலையில் பார்த்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்துக்கு ஹிஸ்ட்ரி நான் குவான்டிட்டி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்துக்கு என்ன செஞ்சுன்னு சொன்னால் சென்னையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணேன். நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கேன் நம்ம பார்த்துக்கோங்க. சார் சொன்ன அந்த இதை ஃபுல்லாகவே எனக்கு இஎஸ் வந்து கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. இவருக்கப்புறம் இவர்னு என்னால் சொல்ல முடியும். அந்த இஎஸ்லாம் என்ன செய்ய முடியாது. இதனால வரைக்கும் நான் மக்கப் பண்ணதே கிடையாது சரிங்களா. சார் இந்த வயசுலேயும் இந்த ஒவ்வொரு டேட்டு இந்த டைம் சொல்கிறாருன்னு சொன்னால் எனக்கு மறந்து போனேன்.
ஓகேங்களா, இவ்வளோ ஸ்டோரி பவர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒதுக்கும். என்னால் ஏன்னா ஏஜ் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஏஜ் ஃபேக்டர்ஸ் ஆக ஆக நிச்சயம் மறதி இருந்துக்கிட்டே இருக்கும். படிக்கக்கூடிய வயசு வந்து ஒரு 20-25 வயசு 30 வயசு ஓகேவா. எல்லாருக்கும் பிரைட் பவர் 1.35-36 kg தான் பார்த்துக்கோங்க. அதோட ஸ்கல் கெப்பாசிட்டி வந்து 1500 cm³ தான் பார்த்துக்கோங்க. சயின்டிஃபிக் மேன் நான் சொல்கிறேன் சரிங்களா. எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க, ஒரு ஆளால் கண்டிப்பாக 1 lakh word-லேருந்து 10 lakh word வரைக்கும் என்ன செய்ய முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணவும் முடியாது. எது ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அது அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ண டெலீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை என்ன செய்யணும் சொன்னால் பார்த்துக்கோ, ஹைப்போதாலமஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் எப்போ தேவையோ நம்ம இடத்து எடுத்துக்க முடியும் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ நான் இந்த ஒரு நாள் தான் கிளாஸஸ்க்கு வந்தேன், உண்மையிலேயே பார்த்துக்கோங்க என்ன செய்யும், இது எல்லா காம்படிட்டிவ்க்கும் நீங்கள் கரெக்டாக இங்கே பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அச்சீவ் பண்ணுவீங்க. நானும் இதே காம்படிட்டிவ் லைனில் இருந்து மிஸ் ஆகி என்ன செஞ்சேன், வேறு லைனில் போயிருக்கிறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ பார்த்துக்கோங்க, என் பையனுக்காக வேண்டி வந்தவன், நான் என்ன செய்யலை, அவன் பார்த்துக்கோங்க இப்போ 9th படிச்சுக்கிட்டு இருக்கிறான், 9th படிக்கிற பையனை படிக்க கொண்டு வரணும். ஆக்சுவலி நான் வந்து ஃபுல்லாக சொல்லணும்னு சொன்னால், ஆக்சுவலி நான் ஐ எம் ஏ ப்ரொஃபஸர், பாட்னி ப்ரொஃபஸர் சரிங்களா. கிளாஸஸ் இப்போ இது பண்ண சொல்லுங்க பார்த்துக்கோங்க, ஒரு 5 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் என்னால் புக்கு தொடாமல் கிளாஸஸ் எடுக்க முடியும் ஓகேவா. சப்ஜெக்டில் பாட்னியில் என்னத்தை கேளுங்க என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா யூஜிசி நெட்டு சிஏசிஆர் நெட்டு கேட்டு எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஐயா அளவுக்கு இங்கே லெவலுக்கு பக்கத்துக்கே வர முடியாது ஓகேவா. ஸ்டாஃபாக இருந்து நான் சொல்கிறேன் பார்த்துக்கங்க, அவங்களோட லெவலே வேறு, அவங்க லெவலே வேறு. அதே மாதிரி காலையில் பார்த்துக்கங்க இது பண்ணாங்க, எக்கனாமிக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு தெரியாமல் வந்து இப்போ என்னால் ஜிடிபினா என்னென்னு சொல்ல முடியும், ஜிஎன்பினா என்னென்னு சொல்ல முடியும், என்என்பினா என்னென்னு சொல்ல முடியும், எல்லாத்தையும் ஓரளவு அவங்க பண்ண எல்லாத்தையுமே என்னால் என்ன செய்ய முடியும். என் பையன் சொன்னான் பார்த்துக்கோ, நான் ஸ்கூல்லேயே படிச்சுக்கிட்டு இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி சொன்னால், டே அதை ரிவைன் பண்ணுறதுக்கு தான் உன்னை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஓகேவா. ஸோ அதனால் பார்த்துக்கும் கண்டிப்பாக நிச்சயங்கன்னு சொன்னால், பைசா கொடுத்தா மட்டும் தான் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. வேணா அப்படி உள்ள ஆட்களை யாராச்சும் இது பண்ணி பாருங்கள், இந்த ஐயாவுக்கு கால் தூசி வர மாட்டானுங்க ஓகேவா. அது இல்லை இல்லை ஓப்பனாக சொல்ல வேண்டிய சொல்லணுங்கய்யா. ஏன்னா சில இடத்துல பணம் கொடுத்தா மட்டும்தான் அவன் நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள திங்கிங். சுரேஷோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல பணத்தை கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு அனுப்பிச்சிரும், இவன் நமக்கு சொல்லி கொடுப்பான். அங்கே சொல்லிக் கொடுக்க இல்லை, இது வேணுமே என்னது, இது வேணும் சரிங்களா. சும்மா புக் எடுத்துட்டு அப்படின்னு வாசி சொல்லிட்டு போகிறது மேட்ரு கிடையாது ரைட். அதனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்கள் காலையிலையும் பார்த்துக்கோங்க. அவங்க சார் யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா 10-15 அப்படிங்களா சார், அப்படிங்களா சார், ஓ ஓகேவா. அவரும் எக்கனாமிக்ஸ் தான் அவ்வளோ பக்காவாக பண்ணார். சார் ஒதுக்குங்க வேறு லெவலு இன்னும் அவங்க. ஏன்னா என்ன என்னோடய ஒரே ஒரு அட்வைஸ் சாருக்கு, கொஞ்சம் நீங்கள் இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக ஒதுக்குங்க. இப்போ அவர் என்ன முகல் எம்பரஸ்னுச்சுன்னா முகல் எம்பரஸ் முகலாம்பரஸ் தனித்தனியாக பண்ணிங்கன்னா இந்த இவங்க எல்லாருக்குமே ஒரு சயின்ஸ் படித்த மக்களுக்கு என்ன செய்யும், ஒரு ஹிஸ்ட்ரி பக்காவா. ஏன்னா ஆப்ஷனல் பேப்பர்ஸ் எடுக்கலன்னு வச்சுக்கணும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லெவலில் ட்ரை பண்ணாதீங்க, யூபிஎஸ்சிக்கு அடிங்க ஒத்துக்கோங்க. உங்களோட லெவல் வேறு மாதிரி இருக்கும், யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களோட கான்ஃபிடன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது படிச்சுட்டு நீங்கள் இங்கே டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தா சப்பையாக தெரியும் பார்த்துக்கோங்க. இங்கே டிஎன்பிஎஸ்சியெல்லாம் இந்த குரூப் 1 குரூப் 2 சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அது மேட்டராகவே தெரியாது. இந்த மாதிரி சார் என்ன செய்யணும், ரெகுலராக நீங்கள் கொஞ்சம் வந்து இவங்களுக்கு என்ன செய்யுங்க சார், உங்களோட நாலேஜஸில் கொஞ்சம் என்ன செய்யுங்க, இந்த மக்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும் மட்டும்தான் சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் ஐயா ஓகேவா. ரொம்ப நன்றி. அருமையான முறையிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிற அன்பு சகோதரர்களுக்கு உணவுத்துறையின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் வாங்க. தாமதபுரணி இயக்கத்தினுடைய திருநெல்வேலியிலே தாமதபுரணியை பாதுகாப்புக்காக பாடுபட்டு கொடுக்கின்ற தாமதபுரணி போராளிகளில் ஒருவர் காஜா மதீன் அவர்கள். இந்த மதிய வேளையில் உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் வந்து காலை 10 to 1.5 மணி வரைக்கும் ராஜகிரனில் அந்த வருவாய்த்துறை மீட்டிங்கில் கலந்து கொண்டேன். அப்போ தான் ஒரு மணி ஒழித்தது. தேசிய நல்லாசிரியர் ஐயா அவர்கள் வந்து நீங்கள் உடனே வர வேண்டும், நான் 2 மணிக்கு பேச போகின்றேன்னு சொன்னார்கள். சரி, அவசரமாக சாப்பிட்டு விட்டு அங்கேருந்து ஓடி வந்தேன். ஏனென்றால் நீரின்றி அமையாது உலகு, நான் ஒரு பரிச்சு பெற்ற தனியாக தரேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் முடியாது, இந்த நூலகத்துக்கு என்ன தேவை அதை மட்டும் அந்த குறையை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்றேன். ஏன்னா என்னுடைய வந்து 120 km 3 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் சுருக்கி 1.5 மணி நேரத்தில் போடுவேன், படத்தோடு தான் போடுவேன். ஏன்னா அதை நீங்கள் பார்க்க வேண்டிய காட்சி, ரசிக்க வேண்டிய காட்சி, ருசிக்க வேண்டிய காட்சி. ஏன்னா நூலகத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள் அறிவு வளர்ச்சிக்காக வேண்டி. பட்டத்தை வங்கி சட்டத்துக்குள் போடாமல் திட்டமாக செயல்படுத்தக்கூடிய நூலகம், அப்படி ஒரு நூலகம் இங்கே இருந்து கொண்டு இருக்கின்றார். இங்கே பல குறைகள் இருக்கின்றன. பெண்கள் கழிவறைகளும் இன்னும் சுத்தமாக வைக்க வேண்டும்.
ஆண்கள் கழிவுகளை சுத்தமாக வைக்க வேண்டும். அதற்கு நீர் தேவை, அதற்கு நீர் கண்டிப்பாக தேவை, குடிப்பதற்கும் நீர் தேவை. அந்த நீர் பற்றாக்குறை இங்கே இருந்திருக்கு. அது நான் இவ்வளோ நாள் வந்திருந்தாலும் இப்போ ஒரு 3-4 நாளுக்கு முன்னால் தான் இரவில் வந்து தடுமாறும் தாமிரபரணியை பற்றி ஒரு புக்கு நான் கொடுத்திருந்த புக்கை பற்றி அது தைப்பு தாமிரபரணி புஷ்கரம் அதுக்காக வேண்டி நானும் நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களும் சிபி பம்மாயா அவர்களும் பேட்டை இண்டு காலேஜ் என்எஸ்எஸ் முகாமில் வந்து எட்டெழுத்து பெருமாள் கோயிலில் வந்து தொடர்ச்சியாக 4 நாள் சென்றோம். அங்கே மன்னர்களத்தில் கெட்டப்பட்ட மண்டபங்கள் எத்தனை அதெல்லாம் ஒரு சொல்லுதேன். இப்போ ரொம்ப சாட்டாக முடிச்சிருந்தேன். படித்துறைகள் எத்தனை என்று எனக்கு நான் எல்லா புள்ளிவரமாக நான் பேச வேண்டியிருக்கு. அது ஆகும்போது நம்மெல்லாம் கண்ணால் பார்த்துருப்போமா, மன்னர்கள் எத்தப்பட்ட படித்துறையை பார்த்துருக்கோமா, படித்துறை மண்டபங்களை பார்த்துருக்கோமா? பார்த்துருக்க மாட்டோம். இன்று 8,75,00,000 ரூபாய், ஏன்னா 75 அடி இதில் 4 படிக்கள் வச்சு படித்துறை கட்டிருக்கின்றார்கள். அதை நான் பார்த்தேன், அதை ஐயா அவர்கிட்ட சொன்னேன். என்னுடைய அடுத்த படத்துக்காக வேண்டி குறும்படத்துக்காக வேண்டி அந்த காட்சியை எடுத்திருக்கேன். நாங்களெல்லாம் திரும்பி சேரும்போது நீங்களெல்லாம் சேர்ந்து வரணும். ஒரு கை ஓசை கேட்குமா, ஓசை கேட்க இப்படி தான் ஓசை கேட்கும். அப்போ எல்லா கையும் இணையணும். எனக்கு மட்டும் நீர் சொந்தம் இல்லை, உங்களுக்கும் சொந்து. உங்கள் நீர் உடம்பில் 5 விதமான நீர் எப்படி இருக்கோ அதான் மண்ணுக்குள்ளேயும் இருக்குது. என்ன நீர்லாம் உடம்பில் இருக்கு சொல்லுங்கள், சொல்லுங்கள். மண்ணில் என்ன நீர் இருக்குது அதை சொல்லுங்கள். நல்லா சொல்லுங்கள், எந்த நீர் இருக்குது? ஆற்று நீர், வேற்று நீர், ஊற்று நீர் இருக்கு இல்லையா, நன்னீர் இருக்குது. நம்ம உடம்புல என்ன இருக்குது தெரியுமா தெரியாதா? ஏங்க நல்லா சொல்லுங்க, நம்ம உடம்புல என்ன இருக்கு? தொகுப்பு நீர், உறுப்பு நீர், கசப்பு நீர். இல்லை 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 இல்லை, உடம்புல இருக்கக்குள்ள நீர் தாங்க, நீ மற்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆ ரைட் ரைட்டு, அதுக்கு வேற இதுக்கு வந்து ஆ சொல்லக்கூடியது வேற. இது என்ன, இந்த நீரெல்லாம் பூமியில் இருக்குது. பாறைக்கு தக்கன வித்தியாசம், மண்ணுக்கு தக்கன வித்தியாசம். நன்னீர் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கே இருக்கு நன்னீர் நம்ம உடம்புல இருக்கு தெரியுமா தெரியாதா? உமிழ்நீர் தாங்க நன்னீர். இந்த உமிழ்நீர் தான் நன்னீர். இது மருத்துவ குணம் உள்ளது, அதெல்லாம் நான் சப்ஜெக்டில் அடுத்தது வரும். அதுக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய இன்னொரு குறை இருக்குது. குடிப்பதற்கு நன்னீர் தேவை. இங்கே தொகுப்பு நீர் இருக்குது. எங்கே தொகுப்பு நீர் இருக்குது? நூலகத்தில் தொகுப்பு நீர், மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய நிலத்தடி நீர் தொகுப்பு நீர். நன்னீராக கிடைப்பதற்கு என்ன செய்யணும்? இன்னும் பாறைகள் இருந்தால் தான், மணல் இருந்தால் தான், அகழி இருந்தால் தான் நன்னீராக மாறும். அது எந்த இடத்துல இருக்குக்க வேண்டி சீக்கிரம் நானும் இன்னொரு 2-3 நாள் அதை பார்த்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சார் வந்து சென்னைக்கு போனதுனால வாழைக்கிழமை அவங்களுக்கு ஒரு டேட்டு கொடுத்துருந்தேன், கொடுக்க முடியல. அந்த டேட்டை வச்சு இன்றையோ நாளையோ நான் பார்த்து கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு ஒரு 7 மணிக்கு கூட நீங்கள் வந்தால் போதும், இல்லை திங்கக்கிழமை 7 மணிக்கு கூட வந்தால் போதும், நான் அதை பார்த்து உங்களுக்கு தந்துடுறேன். இது வரைக்கும் 26,000 பேருக்கு நான் பார்த்து கொடுத்துருக்கேன். என்ன இருப்பது கொஞ்ச நாள் சிறப்போடு வாழ்ந்து காமிக்கணுன்ற கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாருடைய பாடத்தை பற்றி வகு ஏன்னா மெனக்கெட்டும் நமக்காக ஒரு பெரியவர் வந்து எந்தவித எங்களுடைய எந்தவுடைய நாங்கள் எந்த இதுவரைக்கும் ஊதியம் கொடுத்து தான் பயிற்சிக்கு நாங்கள் பல பேர் அழைத்திருக்கின்றோம். ஊதியமே இல்லாமல் உங்களுக்கு வரலாறு எடுக்கக்கூடிய வருகிறேன் என்று சொல்லி நான் கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன், ஏன்னா நான் 2-3 கல்லூரியிலே அவருடைய அந்த வரலாற்று இந்த தொகுப்பை நான் கேட்டிருக்கின்றேன். எங்களுடைய மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் அந்த தொகுத்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்ட உடனே வருகிறேன் என்று கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னால் நான் பேசி சொல்லும் பொழுது வருகிறேன் தேதி பின்னால் தருவேன் என்றார். இந்த தேதி எங்களுக்கு தோதுவாக இருந்தது. நான் கூறியபடி எங்களுக்கு வந்திருந்தது தொகுப்பை வழங்கியிருக்கிறார். நீங்கள் விருப்பப்பட்டால், நீங்களும் விருப்பப்பட்டால் தனித்தனியாக சொல்லதுக்கு வாய்ப்பு இருந்தால் இன்னும் 1 மாதம் இங்கே நடைபெறும். ஒரு இன்னொரு வகுப்பு எடுத்தால் தனித்துப்படியாக தென்னிந்திய வரலாறு, இந்த வரலாறுகளெல்லாம் நீங்கள் சொன்னால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.